बिना वेंकटेशम ननादो ननादेश्वराय सदा वेंकटेशम स्मरामि स्मराय नमः। உன்னையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்களுக்காகவாவது இந்த பிறந்தநாள் நீ கொண்டாடித்தான் ஆகணும். உன் மனசுக்குள்ள இருக்கிற வேதனை எனக்கு புரியுது. பழசையெல்லாம் நீ மறந்துடணும். நீ சந்தோஷமா இருக்கணும். உன் சந்தோஷம் தான் எனக்கு சந்தோஷம். டேய், போன மேட்டர் என்னாச்சு? சுமாரா, கான்ட்ராக்டர் மேட்டர் என்னாச்சு? கான்ட்ராக்டர் மேட்டர் விட்டு தள்ளுறா. இங்க ஊரே உனக்கு பிறந்தநாள் கொண்டாட காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா உங்க அப்பா உனக்கு தீதி நடத்திட்டு இருக்காரு. பைத்தியக்காரா, நீ என்ன வருத்தப்படுற? உண்மைதானே, அவரை பொறுத்த வரைக்கும் நான் செத்து ஒரு வருஷம் ஆச்சு. இல்ல இல்ல ஸ்ரீ,
உங்க அப்பா பொறுத்த வரைக்கும் நீ செத்துருக்கலாம், ஆனா நீ எங்களுக்காக பிறந்திருக்க. சமாதானப்படுத்தாதீங்க. இல்ல ஸ்ரீ, வந்து பேசாத. இல்ல ஸ்ரீ, நீ அக்ரஹாரத்தை விட்டு வெளியே வந்து ஒரு வருஷம் ஆச்சு. உங்க அப்பா உனக்கு ஞாபகப்படுத்திருக்காரு. ஆத்திரத்துல அறிவு எழுந்து அவர் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நாள் அவர் இதுக்கெல்லாம் பதில் சொல்லித்தான் ஆகணும். நீ நீ வீணா மனசு போட்டு குழப்பிக்காத ஸ்ரீ. அசிங்கமான காரியத்துக்கு அவர் மூஞ்சில கரிய பூசணும். அதுக்காகவாவது நீ இந்த பிறந்த நாளை கொண்டாடணும் ஸ்ரீ. எப்படி எப்படி கொண்டாட சொல்றீங்க? நான் செத்துட்டுதான் எங்க வீட்டுல திதி நடத்திட்டு இருக்காங்க. என்ன எங்க பிறந்த நாள் கொண்டாட சொல்றீங்களா? இல்ல பழசு நினைச்சு வேதனைப்படாத ஸ்ரீ, எல்லாம் சரியாயிடும். அவனை விசாரிக்க போகும்போதுதான் உங்க அப்பா உனக்கு எந்த அக்ரஹாரத்துக்கு நான் போக கூடாதுன்னு நினைச்சனோ ஒரு நல்ல விஷயத்துக்காக நானே அங்க போறேன். விஷயம் தெரிஞ்சிருக்கோம், அவன் கண்டிப்பா உங்களை தேடி வருவான். எனக்கு தெரியும் டி, அவன் எங்க இருந்தாலும் என்ன தேடி கண்டுபிடிச்சுவான். ஆனா கண்டிப்பா இந்த அக்ரஹாரத்துக்குள்ள வரமாட்டான். ஏன்னா என்னைக்கு இந்த அக்ரஹாரம் அவனை தூக்கி எறிஞ்சதோ அவன் இங்க வரமாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குடி. என்ன சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. ஸ்ரீக்கு கால் போட்டு கொடுறேன். ஸ்ரீ உட்காந்து பேசலாம். ஸ்ரீ உட்காந்து ஸ்ரீ உட்காந்து பேசலாம். ஸ்ரீ நீ எதுக்கு வந்திருக்கன்னு இல்ல, நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். Thank you.
பணத்தாசனால பல பேர் உயிரை வேலை பேசிட்ட பரதே பாரு பாரு நல்லா பாரு இவங்க எல்லாம் யாரும் தெரியுதாடா இங்க உயிருக்கு துடிச்சிட்டு இருக்காங்களே இவங்க எல்லாம் யாரும் தெரியுதா பரதேசி பாடு உனக்கு தெரிஞ்சதெல்லாம் பணம் தானடா கவர்மெண்ட் பணத்தை தின்னு ஏப்ப விட்டு கட்டினியே ஒரு வீணா போன ஸ்கூல் அதுல பாதிக்கப்பட்ட குழந்தைங்கடா பல பேர் உயிரெடுத்து வர பணத்துல எப்படா சந்தோஷமா இருக்கீங்க மாமனே உன்ன வேண்டாம் வேணாம் சி வலிக்குது ஆமா வலிக்குது இல்ல இதே வலிதான்டா அவங்களுக்கு உழைச்சிருக்கும் அழுடா அவங்க வலி என்னன்னு உனக்கு தெரிய வேண்டாம் வாழ்க்கையில நீ நிம்மதியாவே உட்கார கூடாது ஒவ்வொரு வாட்டியும் உட்காரும் போதும் இவங்க ஞாபகம் தான் உனக்கு வரணும் அண்ணே பத்திரம் தருங்க வேண்டாம் சி சொல்றது கேளு வேண்டாம் பட்டா என்னவென்றால் நான் கட்டி கொடுத்த பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்து விட்டதால் அதனால் பல குழந்தைகள் பாதிக்கப்பட்டதாலும் நான் செய்த தவறை உணர்ந்து அதற்கு பிராயச்சித்தமாக யாருடைய தூண்டுதல் இல்லாமலும் நான் சம்பாதித்த சொத்தை பாதிக்கப்பட்ட அரசு உயர்நிலை பள்ளிக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் நஷ்ட ஈடாக ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக எழுதி கொடுத்து ரெஜிஸ்டர் செய்து கொண்டு இதன் மூலம் அரசுக்கு தான செட்டில்மெண்டாக அளிக்கிறேன் இவங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு பாதிக்கப்பட்ட எல்லாத்திட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு லீகலா என்ன செய்யணுமோ செஞ்சிருங்க முடிஞ்சிருச்சு இல்ல இப்ப வாவது நான் சொல்றது கொஞ்சம் கொடுத்தாங்க
ஊருக்கு வரேன் பட்டை கிளப்போம்
நான் உன்ன கூப்பிடுதும்ல. என்ன ஆளுங்க நீ, இது முதல்ல சொல்லி தொலைச்சான. சாமி உங்களை போய் காக்க வச்சுட்டேன். என்னையா நீ என்ன சாப்பிடுறியா? வெயில் வேற மண்டை புழக்கு. இந்த இது காளி மார்க் ரெண்டு நம்ம ஊர் சரக்காச்சது. அது என்னையா அது? கொக்க கொலா எதுவும் வேணா, நேக்கு எதுவும் வேணா. சாமி காப்பி தண்ணிதான் குடிக்கல. வேண்டாம். என்ன சாமி இப்படி சொல்றீங்க? நீங்க யாரு? ஸ்ரீயோட அப்பா நீங்க. உங்களை நாங்க கவனிக்கலன்னா எப்படி? கண்ட கண்ட கழுதைக்கெல்லாம் நான் தகப்பன்ல. இப்ப நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்ததே அந்த ரவுடி மேலதான். காலம் காத்தால அக்ரஹாரத்துக்குள்ள பூந்து வேளாயுதங்கிற கான்ட்ராக்டர் நான் அடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துட்டு போயிருக்கான். அதான் அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சொல்லிதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். சாமி நான் இந்த ஊருக்கு புதுசுதான். ஆனாலும் ஸ்ரீய பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கும்ல. ஏன் உங்களை பத்தி கூட தான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் நேர்ல பாக்கேன். இந்த பாருங்க சாமி, இப்பெல்லாம் நம்ம ஸ்ரீ தம்பியால தான் ஒரு கிரிமினல் கேஸ் கூட போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வரது இல்லையா. நறுக்குன்னு சொன்னா நாங்க யூனிஃபார்ம் போட்டு செய்யற சோழிய யூனிஃபார்ம் இல்லாம சிறியும் செய்தான். தப்பு நடந்தா தட்டி கேக்க ஊரே நல்லவன்னு சொல்லுது. நீங்க மட்டும் ஏன் சாமி அவன் மேல போய் கேச குடிக்க? ஊருக்குள்ள ஏதேதோ பேசுதான். நானும் தெரியாம தான் கேட்கேன். பெத்த பிள்ளை மேல ஏன் சாமி உங்களுக்கு இப்படி ஒரு கோபம்? இந்த பாருங்க, உங்க பிரசங்கத்தை கேட்டு இருக்கிறதுக்காக நான் இங்க வரல. இப்ப அவன் மேல ஆக்சன் எடுக்க முடியுமா முடியாதா முதல்ல அதை சொல்லுங்க. சாமி நீங்க தான் கம்ப்ளைண்ட் குடிக்கிய. சம்பந்தப்பட்ட ஆள்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்க சொன்ன அதே வேலாயுதம் தான். உங்க பிள்ளையால தான் திருந்தி நாலு பேருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கேங்க. யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் வாங்க வேண்டாங்க. இனி உங்க கூட பேசி எந்த பிரயோஜனம் இல்ல. நான் எங்க போய் பேசுறமோ அங்க பேசிக்கிறேன். வா. ஜெயலோ கோவமா இருக்க, எப்படியாவது சமாதானப்படுத்துங்க. நான் போயிட்டு அப்புறமா வரேன். என்னண்ணா இது? ஜலத்தை தட்டி விட்டுட்டு கால் கூட அலம்பாம என்னண்ணா? என்னாச்சு? உன்னை கிட்ட அழுது என்னடி பிரயோஜனம்? பாவம் நீ என்ன செய்வ? உங்க அண்ணாவும் மன்னி மீனாட்சி நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டு பாவான்ட்ட போய் சேர்ந்துட்டா. அவளை நல்லபடியா கரை சேர்க்க வேண்டிய கடமை ஒண்ணு மட்டும் பாக்கி இருக்கு. வந்து நீங்க மட்டும் மனசறிங்கி நான் சொல்றத கொஞ்சம் கேட்டேன்னா? நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அப்படியே நடந்தாலும் நான் செத்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும். என்னண்ணா வீணா மனசுக்குள்ள ஆசை வளர்த்துக்காத. இந்த உடம்புல உயிர் ஒட்டின்னு இருக்குன்னா மீனாட்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காகத்தான். எங்கடி மீனாட்சி இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஒன்னு கோவிலுக்கு போயிருக்கா. கார் கேட்ட உடனே பெல் அடிக்கிற பத்தியா? ஹலோ யார் பேசுறது? பிரபா வந்து சாப்பிட ஓனருங்களா? கடை எப்ப சார் திறப்பீங்க? இப்பதான் சார் கடை அடிச்சு வரோம். சாரி. நோ 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 ப்ராப்ளம். சாரி ஃபாதர் டிசப்பாயிண்ட். இட்ஸ் ஆல் ரைட். தேங்க் யூ. ஹலோ பிரபா வந்து சாப்பிட ஓனருங்களா? கடை எப்ப சார் திறப்பீங்க? ஓகே 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 நோ ப்ராப்ளம். சாரி ஃபாதர் டிசப்பாயிண்ட். பரவாயில்லை.
ஹலோ பிரபா வஞ்சா போனர்களா நான் தான் பேசுறேன் கடை எப்ப சார் தரப்பீங்க டேய் நீயா ஏண்டா உனக்கு வேற வேலையே கிடையாதா டேய் சோர்ந்தீங்க வேற வேலையா காலையில 10 மணிக்கு தான் கடை திறப்பேன் வேட போறேன் 10 மணிக்கு தான் தரப்பையா அப்ப நான் எப்ப வெளிய போறது நீ எப்ப வெளிய போறதா நான் கடை திறக்கறதுக்கு நீ வெளிய போறதுக்கு என்னைய சம்பந்தம் டேய் உன் கடைக்குல இருக்க மூதேவி என் கடைக்குள்ள இருக்கறியா பின்ன என்ன நேத்ராத்ரி 9 மணிக்கு கூட்டத்தோட கூட்டமா திருட வந்தவன் நீ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம உள்ள வந்து பூட்டிட்டு போயிட்டீங்க நான் நாலு இடத்துக்கு போவேனா வெட்டி போயலா ராஸ்கல்ஸ் இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல கதவை ஓட்டை போட்டு வெளியே போயிருவேன் என்ன நாளை பண்ண வந்து போனங்கிற கண்டு விட்டு வச்சிருக்கீங்க வந்து போவியா சரி அதற்கிட்ட கல்லாவோட எவ்வளவு வச்சிருந்தா 48,075 ரூபாய் 35 பைசா சரியா இருக்கடா அண்ணன் எடுத்துக்கிட்டேன் கலவாடி போயில இருடா போலீஸ் கூட வரேன் நான் எது நாகலாணி பேரா நீ ரொம்ப யோக்கியம் ஏண்டா விடிய விடிய நாலு புள்ள அடிச்சிருக்கேன் ஜானி மாதிரி சப்புனு கிடக்கு வெறும் டூப்ளிகேட் சிறக்க போட்டு ஊற ஏமாத்திக்கிட்டு என்னைய கலாணி போயிங்கடியா இந்த பார் போலீஸ் கிளீசன் போன காலையில கடை இருக்காது வெறும் தரதான் இருக்கும் ஒரே ஒரு பாம் 28 கிலோமீட்டர் க்ளோஸ் அப்புறம் வெறும் ஜாம் எடுத்து நெத்தியில போயிட்டு மணி ஆடிட்டு போக வேண்டியதான் ஏதா இருந்தாலும் நேர்ல வா பேசி தீர்த்துக்கிருவோம் அதான் நல்ல பிள்ளை கிழக்கு என்னடா ஐயா அந்த கடையை வித்தா நான் போலப்பு நடத்திட்டு இருக்கேன் ஐயா அந்த கடையை ஒண்ணு பண்ணிடா இருக்க ஐயா ஐயா ஏன் அழுகுற ஏன் அழுகுற நான் என்னமோ உன் கடையில மட்டும் திருடுற மாதிரி அழுதுகிட்டு இருக்க அழுகுன பாட்டு வச்சு அழுகுன பாடுறான் கிணத்த சரி இப்ப எப்படி இருக்கு முகர நல்லா இருக்குது ஏன்னா சின்ன பிள்ளை தரமா இருக்கு ராஸ்கல் படக்குன்னு கடத்தாது எடுத்து குரங்கு மாதிரி மாக்கு தம்பி ஓடியா பாப்போம் ஓடி 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 வெரி குட் பாடுபாடி ஐயோ அந்த கே ஜோசிகார சொன்னாலே பூட்ட கடையில புட்டுக்கிட்டு போயிருவனே நடந்து போச்சு உள்ள என்னென்ன சுத்தி இருக்கா தெரியலையே டேய் என்ன இருந்தாலும் சரிடா உன்னை போலீஸ் எல்லாம் புடிச்சு கொடுக்க மாட்டேன் ஆமா எங்கிட்ட யார வேலை ஐயோ எந்த இடத்துல எப்படி என்ன கனவுக்கு கிரீஸ் போடப்படாது அப்பா ஒரு 48,000 சேர்த்து ஒரு 7,000 போகவும் சொன்ன சும்மா சவுண்ட் விடுற தோடா என்ன பத்தி பேசுறது இருக்கட்டும் முதல்ல உன் குடும்பம் யோக்கியமா உங்க அப்ப வாரத்துல 3 நாள் தான் உன் வீட்டுக்கு வரான் மீதி 4 நாள் அந்த பம்பாய் கறி வீடுதான் கதின்னு இருக்கான் அது உனக்கு தெரியுமா அப்புறம் உங்க அம்மா அவ மட்டும் யோக்கியமா புருஷன் வீட்டுக்கு வராததுக்கு சந்தோஷப்படுற ஒரே பொண்டாட்டி அவ்வளவுதான் இருப்பா ஏன் தெரியுமா அப்பதான் அந்த பிராண்டி கடைக்காரன் பரமசிவத்தோட ஏய் தேவா ஏய் சும்மா கத்தாதடா ஆகா ஐயோ புரியல தெரிஞ்சுக்கலாம் சூப்பர்மா முதல்ல உன் வீட்டுல இருக்கிற சாக்கடைய கழுவ பாரு இனிமே ஏதாவது பேசுனீங்க செருப்பு பிஞ்சிடும் வாங்க ரோஷன் பாத்தீங்களா சாரி பேசுனீங்களா என்ன சொன்னாங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்களா என்ன ரோஷன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஸ்ரீ எங்க ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்ல இருக்கும்போது நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அதுக்கு நன்றி கடனா என்ன செய்ய போறேன்னு தெரியல அங்க என்ன நடந்தது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க ஸ்டெல்லா கம்ச்ச மாப்பிள்ள நான் 10-11 தெரியல எனக்கு அவங்கள பிடிச்சிருக்க ஆனா தயவு செஞ்சு நீங்க அவங்களுக்கு மாப்பிள பாக்குறத விட அவங்க மனசு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் டோன் மிஸ்டேக் மிஸ்டர் நான் வரேன்
என்ன சரி வண்டி எடுக்க சொல்லு நீ இங்கே இரு அப்புறம் என்னடியாச்சு சீ ஓடி அதுக்கு மேல கேட்காத உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ஏன் வர மாப்பிள்ளை எல்லாம் வேண்டான்னு சொல்றீங்க நீ அனுப்புற சாரி நீங்க அனுப்புற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு எனக்கு தலையெழுத்து கிடையாது தயவு செஞ்சு என்ன சித்திரத்தை பண்ணாதீங்க தெரிஞ்சோ தெரியாமல உங்க கல்யாணம் எல்லாம் நின்னு போச்சு அதுக்காக நான் அத நினைச்சு நானே ஃபீல் பண்ணலையே தப்பு செஞ்சவன் நான் எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கு அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் ஓகே என் மேல கோமா இருக்கீங்க நான் ஃபீல் பண்றது இருக்கட்டும் உங்க அம்மா அப்பா ஃபீல் பண்றாங்கல்ல சரி நான் அனுப்புற மாப்பிள்ளை தான் உங்களுக்கு பிடிக்கல அட்லீஸ்ட் வீட்ல பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அதுக்கு ஏன் அவாய்ட் பண்றீங்க நீங்க என் ஃபேமிலி விஷயத்துல தலையிட வேண்டாம் அதுக்கு இல்ல உங்களை என்ன பத்தி என்ன நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னு ஊர் ஃபுல்லா பேசிக்கறாங்க அதானே அப்படி ஏதாவது என்ன உங்களுக்கு இருக்கா லுக் ஸ்டெல்லா என்ன விட உங்களுக்கு தான் இத பாருங்க தெரியாம தான் கேக்குறேன் உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதா எப்ப பாரு அடுத்தவங்க வீட்டு பிரச்சனையில மூக்க நுழைச்சிட்டு யார் அழுதாங்க நீங்க உதவி பண்ணலன்னு முதல்ல நீங்க உங்களை கரெக்ட் பண்ணிக்க பாருங்க அப்புறம் மத்தவங்க மேல அக்கறை காட்டுங்க என் மேல வச்சிருக்கிற அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்க கிளம்பலாம் ஓய் பாவம் சங்கரையர் அந்த பொண்ணை எப்படி கரை சேர்க்க போறாரோ தெரியல ஓய் சுதாகரி சங்கரையர் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லையா மீனாட்சி பிறந்த நேரம் சரியில்லை முதல்ல அவ குடும்பத்தை முடிங்கினா இப்ப சங்கரையர் குடும்பம் மகாலட்சுமி மாதிரி இருக்கா இந்த மீனாட்சி நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குடி ஸ்ரீதான் தான் உலகம் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா ஆனா இந்த ஸ்ரீ என்னடானா ரவுடித்தனம் பண்ணிட்டு கூத்தும் குமாலம்னா அடிச்சுட்டு இருக்கான் இவன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி பண்ணி எனக்கு என்னமோ தோணலடி அம்மா என்னடா ஸ்ரீ மீனாட்சி தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா ஸ்ரீ என்னாச்சுமா என்னடா ஆகணும் பொன்னால இன்னும் என்ன ஆக போறதோ தயவு செஞ்சு என்னாச்சுன்னு சொல்லுமா பைத்தியக்காரி ஊரெல்லாம் ஒன்ன தப்பா பேசிட்டான்னு தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டாடா ஊர்ல இருக்கிற நாய்களுக்கு எல்லாம் எவ்வளவு மெடுத்து படி தூக்கம் வராது படிச்சவ தானே இவளுக்கு எங்க போச்சு அறிவு நிறுத்துடா முதல்ல உனக்கு எங்க போச்சு அறிவு ஒரு நாளா ரெண்டு நாளா இந்த ஒன்றரை வருஷமா உன் பிரச்சனை ஓஞ்ச பாடிலையே ஒரு சின்ன வலியை கூட தாங்கிக்க மாட்டடா இவ உன நினைச்சு நினைச்சு அழுதுதான் மிச்சம் ஒரு நாள் இவளுக்கு வந்து நிலைமை பத்தியா வா கொஞ்சம் அழாம இருமா இவ இப்படி பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அழாம இருக்க முடியும் ஓமா நான் சொல்றது கொஞ்சம் நான் சொல்றதெல்லாம் நீ கேட்க மாட்டேன் நீ சொல்றது மட்டும் நான் கேட்கணுமா ஆனா ஒண்ணுடா அப்பா அவளை இப்படியே போயிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க இவடத்த முடிவு தான் நானும் எடுக்க வேண்டியிருக்கும் என்னம்மா எல்லாம் தெரிஞ்ச நீ அவளுக்கு ஆறுல சொல்றதை விட்டுட்டு நீ இப்படி அழுதுட்டு இருந்தீனா போறடா பேசாத நீ மேடம் சத்தம் போட்டு பேஷண்ட டிஸ்டர்ப பண்ணாதீங்க டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து வாங்கிட்டு வந்துருங்க குடுமா நான் போய் வாங்கிட்டு வரேன் ஒண்ணு வேண்டாம் இன்னைக்கு ஒரு நாள் அவளை பாக்குறதுக்கு வர நீ இங்க இரு நான் போய் வாங்கிறேன் ஏன் இப்படி பண்ண சொல்லு ஏன் இப்படி பண்ண அக்ரஹாரத்துல உன்னை பத்தி ஏதேதோ பேசினாங்க என் மனசு தாங்கல நீ எங்க என்ன விட்டு போயிடுவியோன்னு பயமா இருக்கு ஸ்ரீ சுத்தி இருக்க நாய்களை நம்பிட்ட என்ன நம்பல உலகமே நீ தான் வாழ்ந்துட்டு இருக்கண்டி அக்ரஹாரத்துட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமா அப்பாவுக்கு எனக்கு எவ்வளவோ பிரச்சனை அதுக்கு மேலே நம்ம குடும்பம் ஒண்ணு சேருங்க நம்பிக்கையோடு இருக்க அது காரணம் யார் திருமணி நீ தான் இவ்வளவு பிரச்சனை கிடையாது இப்பதான் சிரிச்சு பேச நீ எத்தையோ தடவை திட்டிருக்கேன் நானும் வருத்தப்பட்டு பேசினா உன் மனசு தாங்காது தாண்டி நீ திட்டும் போதெல்லாம் சிரிச்சு பேசின இந்த ஊர் என்ன நம்பி வாழலாம் ஆனா நான் வாழ்றது உனக்கு தாண்டி உனக்கு மட்டும் ஏதாவது அயர்ந்தது நான் மட்டும் உயிரோட்டப்பேன்னு நினைக்கிறேன் இன்னொரு தடவை இப்படி பண்ண நீ என்ன விட்டு போயிட மாட்டல ஸ்ரீ பைத்தியக்காரி எங்கடி போவ நீ தான் எனக்கு எல்லாம் கண்ணே மொழி வேண்டாம் உன்
சொல்லும் விழி மட்டும் போதும் கண்ணே மொழி வேண்டாம் புந்தன் விழி மட்டும் போதும் போதும் கண்ணே தென்று வேண்டாம் புந்தன் தேகம் மட்டும் போதும் பாத்துக்கு தெரியும் நீ கிளம்பு வர மீனாட்சி வரமா அவன் அநியாயமா என் வாழ்க்கை கெடுத்துட்டான் ஐயோ ஏற்கனவே என் வாழ்க்கையை நான் தட்டு போய் கிடக்குது இதுல நான் எங்க உன் வாழ்க்கை கெடுத்தேன் கொஞ்சம் லஞ்சத்துக்கே வாங்கிட்டு என்ன ஒரு கூட்டமா இருக்கு என்ன போட்டு அடிக்கிறேன் போய்
எனக்கு கொடுத்த அதே பரிசு அவருக்கும் கொடுக்கணும் சார். கொஞ்சம் கூட குறைக்க கூடாது. இது கொஞ்சம் குறைச்சல இல்ல. ஐயோ ஐயோ. முக்கியமான விஷயம் சார், இவர் ஒரு கோல்டு மெடலிஸ்ட் சார். என்ன ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கினா? சார், பிஎஸ்சி பிசிக்ஸ்ல கோல்டு மெடலிஸ்ட். அப்படி சொல்ல விளங்கணும் இல்ல? சரி, பிஎஸ்சில கோல்டு மெடல் வாங்கின அதுக்கு என்னங்கறப்ப? இல்ல சார், அஞ்சு வருஷமா நம்ம ஆபீஸ்க்கு என் வேலைக்காக நான் ரொம்ப நடையா நடந்துட்டு இருக்கேன் சார். ரொம்ப நடக்காத, உட்காரு சார். இப்ப சொல்லியா சார், எனக்கு வேலை கிடைக்கும் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன் சார். இப்ப என் ஃபைலையே க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க சார். நீங்க கில்மாவில இருக்கும் போது 30,000 பணம் வாங்கினீங்களா சார்? அந்த நிறுத்தியா? ஓ, அந்த பையனா? ஆமா சார். ஓ, நீ இன்னைக்கு வேலையை கஷ்டப்படுறது நீ படிச்ச படிப்பு தாயா? நீ நல்லா படிச்சதா உன்னோட தருத்திரம்? இப்ப என்ன எடுத்துக்க, நான் நல்லா படிச்சேன். என்ன சொல்றது? சரியா சொன்னீங்க சார். நான் ஆடாத ஆட்டமா பரண்டா படிக்கும் போது பொண்ணுங்கெல்லாம் நம்மளை பார்த்தா அப்படியே தெரிச்சு ஓடுவாளுங்கல்ல. இது வரைக்கும் விரட்ட ஆரம்பிச்சனா காலேஜுக்கு போனோட புரட்ட ஆரம்பிச்சிட்டேன்ல. காலேஜ்ல லேடி ப்ரொஃபஸர்லாம் நம்மளை பார்த்தா அப்படியே நடுங்குவாளுங்கல்ல. யோ, நாட்டோட பிரதமரை தெரியுதோ இல்லையோ? ஐயாவ நல்லாவே தெரியும். நான் எல்லாம் ஒரு அளவும் படிக்கல, ஆனா இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசரியா? நீ எல்லாம் வெத்து பேப்பரியா?
பாத்தியா எலசிகளுக்கு முன்னாடி அண்ணன் எப்போ எலசார் தான் யாரு இவரு பாக்குறதுக்கு சண்டீர் மாதிரி இருக்காரு சார் இவர்தான் சார் ஏடி பாக்க கேடி மாதிரி இருக்கான் ஆமா ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க பிளாஸ்பேக் பிளாஸ்பேக் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வரீங்களா என்ன அது யார பார்த்தாலும் முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயங்கிறீங்க ரேஞ்சே மாறி போச்சா பேசலாமே ஓகே கமான் வாங்க வாங்க நமக்கு டைம் ஒர்க் அவுட் ஆகி போச்சு யோ என்ன எங்க கூட்டு வந்திருக்க வண்டி வாசி எல்லாம் பலமா இருக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்க போறாரு ஆமாங்க கிஃப்டா தாங்க கொடுக்க போறாரு யோ சொட்ட அங்க மட்டும் என்ன வாழுது யோ கிஃப்ட் தான் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியல பணம் காசு ஏதாவது கரெக்ட் பண்ணியா கிலோ கணக்குல நீங்க வாங்க நான் தரேன் நீங்க தர்றீங்களா மூடுறேன் மூடுறங்க என்ன சட்டெல்லாம் சாத்துறீங்க குடுக்கறது யாருக்கு தெரிய கூடாதுன்னு மூடிட்டு குடுக்குறீங்களோ மூடிட்டு தானே குடுப்போம் மூடுறா விஷயத்த வெளியில எங்க சொல்லிராத சொல்லுத தம்பி நீ கொடுத்த கிஃப்ட் எல்லாம் வேஸ்ட் இதுக்கு பேர் தான் கிஃப்ட் ஓடா இருக்கறா கொஞ்சம் பொறுங்க போயா ஹலோ சொல்றல்ல ஹலோ ஹலோ யார் நீங்க என்னாச்சு இந்த வெங்காயம் தான் படிச்ச அறிவாளிகளுக்கு எல்லாம் மூத்த அறிவாளி நம்ம நாட்டுல இந்த வேலை வாய்ப்பு திட்டம் எல்லாம் ஓஹோன்னு இருக்குன்னா அதுக்கு இந்த வெங்காயம் தான் காரணம் கவர்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு பட்டம் வேற சார் சார் இது என்னை ரொம்பவே அவமானப்படுத்துறேன் சார் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர் சார் ஆமா சொல்லித்தான் தெரியுது நீ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர் முகரைய பார்த்தா எருமாடு மேய்க்கிற மாதிரி இருக்கு டேய் மௌன நீ தானடா என்ன காட்டி கொடுத்த உன்னை மிஸ் என்ன பண்ற என்ன பண்ற மிஸ் லுக் பாருங்க சார் ட்ரை டு பிஹேவ் ப்ராப்பர்லி என்ன சண்டை போட வந்தீங்களா முதல்ல நீங்க யாரு என்ன பிரச்சனை சார் நான் யாருங்கிறது இருக்கட்டும் சார் நான் மட்டும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு 5 நிமிஷம் லேட்டா போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க இங்க நிக்கிறாங்களா இவனும் அந்த கிளர்க்கும் அடிச்சு உருண்டுருப்பாங்க இந்த வழுக்க செஞ்ச கோல்மால பாவம் அந்த கிளர்க் அடி வாங்கி செத்துருப்பான் சார் தெளிவாவே சொல்றேன் சார் இவன் பேர் சிவகுமார் பிஎஸ்சி கோல்டு மெடலிஸ்ட் 5 வருஷமா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வேலைக்காக நடையா நடந்திருக்கான் இந்த பரதேசி லஞ்சம் வாங்கினது மட்டும் இல்லாம இவன் வேலையை வேற எவனுக்கும் தூக்கி கொடுத்துட்டு ஃபைலையும் க்ளோஸ் பண்ணிட்டான் ஃபைல் க்ளோஸ் பண்ணது கூட தெரியாம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல இவனை நாயாலே விட்டுருக்காங்க சார் அவருக்கு கிடைக்க வேண்டிய வேலை தவறுதலா இன்னொருத்தர் கிடைச்சிருச்சு சார் இது கம்ப்யூட்டர்ல நடந்த ஒரு சின்ன மிஸ்டேக் தான் சார் ஒரு சின்ன தவறுக்காக நாய் அடிக்கிற மாதிரி என்ன அடிச்சு என் வேட்டி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டான் சார் ஒரு அல்ப விஷயத்துக்காக என் செல்வாக்கு தெரியாம என் மேல கை வச்சு இல்ல உன்ன கவனிச்சுக்கிட்ட வாடா உன் செல்வாக்க தூக்கி குப்பையில போடுறா கொஞ்சம் மரியாதையா பேசுங்க இல்லன்னா உங்களை இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணி உள்ள பட வேண்டியிருக்கும் இல்ல சார் இவனை நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏ சார் ஒரு சின்ன தவறு நடந்திருக்கு அதுக்காக ஒரு சுப்பீரியர் ஆபீசரை இப்படிதான் அடிக்கிறதா எது சார் சின்ன தவறு எது சின்ன தவறு இவன் வாங்கின லஞ்சத்துக்கும் பண்ண ஃப்ராடு தனத்துக்கும் கம்ப்யூட்டர் மேல பழிய போட்டு அசால்ட்டா ஏறன்னு சொல்லிட்டான் அதோட விளைவு இந்த சிவகுமாரோட குடும்பத்தை அழிச்சிருக்கும் இன்னைக்கு இந்த பிரச்சனைக்காக மட்டும் வரல சார் இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள்னு சொல்லி இவனை மாதிரி பல பாவீங்க இவங்க சுயநலத்துக்காக பல குடும்பங்களை அழிச்சிருக்கானுங்க சார் கேட்டா இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ராப்ளம் எரர் லொட்டு லொஸ்க்கு ப்ராப்ளம்னு கவர்மெண்ட் மேல பழி தூக்கி போறாங்க சார் இப்ப மாதிரி ஒரு சில பேர் பண்ற தப்புக்கு கவர்மெண்ட் பொறுப்பாயிருக்கு இந்த மாதிரி தப்பெல்லாம் உங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி பப்ளிக் எல்லாம் இன்னும் ஆரம்ப புண்ணதா இருக்கு அது என்னமோ சொன்னீங்களே சின்ன தவறுன்னு அதனால எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு தெரியுமா கலெக்டர் இருக்கிற உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ ஆதாரத்தோட என்கிட்ட ஃபுல் டீடைல்ஸே இருக்கு 1998 ஜூன் மாசம் மதுரையில ராஜ்குமார்ங்கிற மாணவன் தற்கொலை பண்ணிட்டான் ஏன் தெரியுமா நீங்க சொன்னீங்களே சின்ன சின்ன தவறுன்ட்டு அதனாலதான் எக்ஸாம் ரிசல்ட் வர பேப்பர்ல இந்த ஸ்டூடெண்டோட நம்பர் மிஸ் ஆயிடுச்சு ஆனா உண்மையிலே பாஸ் ஆயிருந்தான் அதுவும் நல்ல மார்க்ல அது தெரியாம பேப்பர்ல அவன் நம்பர் வரலையான்ட்டு அவசரப்பட்டு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டான் ஆனா அதே பேப்பர்ல அடுத்த நாள் விடுபட்ட எண்கள்ல இந்த ஸ்டூடெண்டோட நம்பர் போட்டிருக்காங்க சார் இது அந்த பேப்பர்காரனுக்கு சின்ன தவறு தான் ஆனா அதோட விலை ஸ்டூடெண்டோட உயிர் சார் இப்ப இந்த குடும்பத்துக்கு யாரால பதில் சொல்ல முடியும் இன்னைக்கு ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ வர வேண்டியவன் நீங்க சொன்னீங்களே சின்ன தவறுன்னு அதனால அவன் வாழ்க்கையை அழிஞ்சு போச்சு சார் எஜுகேஷன் தான் எப்படின்னா அரசியல் இன்னும் நாரி போய் கிடக்கு ஒரு வேட்பாளர் பேரை சொல்ல விரும்பல
கவுன்சிலர் பதவிக்காக போட்டியிட மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அவர் செத்துட்டு சொல்லி கவுன்சிலர் பதவிக்கு நிக்கூடாம பண்ணிட்டாங்க. என்ன கொடுமை சார் இது! உயிரோடு இருக்கும் போதே ஒருத்தனை சாகடிக்கிறது இங்கதான் நடக்குது. ஒரு கவுன்சிலர் பதவிக்கு நிக்கிறவருக்கே இந்த கதினா, மக்கள் நிலைமை நினைச்சா ரொம்ப பரிதாம இருக்கு சார். இதுவும் உங்க கருத்துப்படி சின்ன தவறு. இது மாதிரி எத்தனையோ இருக்கு, சொன்ன அசிங்கம் சார். அதுல சிவாவோட எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை சேர்ந்துடக்கூடாதுதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். சிவா, உன்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் காட்டு. நீங்க பாருங்க, நான் வரேன் சார். அப்புறம் நான் சிஎம் வரைக்கும் போக வேண்டியது. இதுல அவனை பத்தின எல்லா விவரமும் இருக்கு. நீங்களாவது ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு நம்புறேன். வரேங்க. நீ பசுபதி மேல கையை வச்சியா அன்னைக்கு நீ பெரிய ஆளாயிட்ட. அன்னைக்கு நடந்த ஒரு சின்ன தவறுதான்.
இன்னைக்கு நீ பப்ளிக் ஃபிகர் ஆயிட்ட. நாலு பேருக்கு நல்லது செஞ்சு ஜனகம் பதில ரொம்ப செல்வா கூட இருக்கா. உனக்கு எதனும் சொல்லு, நான் வந்து முன்னாடி நிக்கிறேன். ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிடுவா. தயவு செய்து அந்த கேஸ் மட்டும் வாபஸ் ரொம்ப யோசிக்கிறது ஸ்ரீ. கொஞ்சம் பொறுமையா கேளு. ரெண்டு சைடு எவ்வளவு வந்துச்சு. நீ மட்டும் இப்ப சோகத்துல இல்ல, பசுபதி அந்த ஆள் புள்ள இறந்த சோகத்துல ஜெயில இருக்கான். இந்த பார், நீ செய்யறது பிடிக்காம உங்க அப்பாவே எதிரா இருக்காரு. அவர் பேசாத கேளு. இந்த குளச்சு முசனை கிளம்ப சொல்லுங்க. உங்க ஐயன் சொல்லியே கேட்கல, நான் சொல்லியே கேட்க போறேன். ஒரு வருஷமா பொறுமையா இருந்தாச்சு. இதுக்கு மேல பசுபதி ஜெயில இருந்து கண்டினியூ ஆச்சு வச்சுக்கா, நீ பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவேன். இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். முதல்ல உன்னை உதைக்கணும். அட்வொகேட்ட நான் ரொம்ப கேட்டதா சொல்லு. வாங்கடா. டேய் மெதுவாடா, கல்ப்பு கல்ப்பு அடிக்க வேண்டியது. கேட்டா ஃபீலிங்ஸ். ஸ்ரீ சித்தப்பா போடா போடாண்ணா. வாங்க சித்தப்பா. என்ன என்ன இடத்துல என்ன சித்தப்பா? எங்க அப்பா அதாவது புதுசா கேஸ் போட்டிருக்காரா என்ன? இல்லடா, ஒரு சந்தோஷமான விஷயம். சந்தோஷமான விஷயமா? ஆமா, நம்ம கண்ட கனவெல்லாம் பலிக்க போறது. பிரிஞ்சு இருந்த நம்ம குடும்பம் ஒன்னா சேர போறது. அட போங்க சித்தப்பா, வெந்த பொண்ணு வேலை பாய்ச்சிட்டு. டேய் உங்க அப்பா உன்னை பார்க்க ஆசைப்படுறார். உங்ககிட்ட பேசணும்னு எங்கிட்ட தகவல் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நிஜமா? ஆமா, நேப்பியர் பாலத்துக்கு வர சொன்னார். ஏன் வீட்டுக்கு வர சொன்னா? அவர் கௌரவம் குறைஞ்சு போயிருமா? அப்பா மாதிரி அதே பிடிவாதம். டேய் அவர்கிட்ட பேசுறேன்னு சொல்றதே பெரிய விஷயம். இதுக்காக தானே இத்தனை நாள் காத்துட்டு இருந்தோம். அவஞ்சத்துப்பா, எதுக்காக வர சொல்றாரு? நம்ம அகரகாரத்துல குசு மருந்து அடிக்கிறதுக்கு. யார் ஆவன்? என்னைக்கு இல்லாம எதுக்கு திடீர்னு பிள்ளைய வர சொல்லணும்? மனசு விட்டு பேசத்தான். ஆமா, அவர் புள்ள செத்துதான் புள்ளு முளைச்சு போச்சு. அப்பா டேய் சாமி, நாளைக்கு உங்க அப்பாட்ட பேசும்போது இப்படி எல்லாம் பேசி வைக்காத. அவர் கோபத்துல அப்படி இப்படி பேசினாலும் நீ பொறுமையாரு, டென்ஷன் ஆகாத. புரிஞ்சுதா? ஆமா, இந்த விஷயம் அம்மாவுக்கு மீனாட்சிக்கும் தெரியுமா? அது வந்து சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டார். என்ன அப்படி பாக்குற? இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுறாரோன்னு அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும் நினைச்சிருப்பார். சரி சரி, கண்டிப்பா நான் வரேன். எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா சரி. எனக்கு நேரம் ஆறுது, நான் கிளம்புறேன். மறந்துடாத, நாளை காலையில 6 மணி நேப்பியர் பாலம் வரேன். எல்லாரையும் போல நானும் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். நான் எப்படி நான் தான் உங்க வீடு தேடி வந்திருக்கணும். சந்தர்ப்ப சூழ்நிலை நீங்க இங்க வர வேண்டியதா போச்சு. அதுக்காக நான் மன்னிச்சிருக்கேன். என் பொண்ணு பேரு காயத்ரி. அவ என்னை விட்டு போய் 1 வருஷம் ஆயிடுச்சு. என் பையனும் செத்துட்டான். வாழ்க்கையில சொத்து சுகம் கௌரவம் எல்லாத்தையும் இழந்துட்டு அனாதையா நினைக்கிறேன். இந்த உடம்புல உசுறு ஒட்டின்னு இருக்குன்னா
அது மீனாட்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான். அவ இந்த உலகமே நாங்க தான் நினைச்சிட்டு இருக்கா. அவளை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதா என்னோட ஒரே ஆசை. அவளுக்கு மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சுட்டேன், கூடிய சீக்கிரமே நிச்சயமாயிடும். ஆனா நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு கண்டிப்பா எங்க வீட்டுல வந்து ஒரு ரவுடி கலாட்டா பண்ணுவான். அவனால எந்த பிரச்சனையும் இல்லாம நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்க நீங்க தான் உதவி பண்ணும். நீங்க கண்டிப்பா செய்வீங்கிற நம்பிக்கையில தான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. காயத்ரி மந்திரத்துல அந்த குடும்பத்தோட சந்தோஷமே அடங்கியிருந்தது. Alaka
திருப்பொலி முழங்கிட இன்பம் பிறந்திடும் வீடு அருவிக்கு குதித்திடும் நதியலை போலொரு குறையில்லை என பாடு வானுக்கும் மண்ணுக்கும் பாசம் எனும் ஒரு கூடு நான் மறைவேதமும் கைகளை கோர்த்ததை பாடு தினமாடி பாடு தினமாடி பாடு கூட இந்த மியூசிக்கும் நீ கண்ணில் உருட்டி பேசுற பாஷ்யம் தாண்டி என்ன பாடாப்படுத்துது கனவுல மட்டும் இல்ல மடையா எப்பவும் என் நினைப்பு தான் வரணும் கனவுல கூட தெளிவா தாண்டி இருக்கீங்க உன்னை நினைச்சு நினைச்சு தூக்கம் போச்சரி உன் அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் போல் இருக்கு ஒரு முடிவோட தான் இவ்வளவு நெருக்கமா வந்து உட்காந்துருக்கேன் எனக்கு கூட உன்ன நாள் பூரா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டே இருக்கணும்னு தோணுதுடா கனவுலயாவது நடக்கட்டுமே ஓகே கிராண்டட் சான்ஸ் விட மாட்டேன் ஏய் கனவுலடி நான் நிஜமாவே உனக்கு கிஸ் பண்ணிட்டேன் அச்சச்சோ நிஜமாவே கிஸ் பண்ணிட்டியா சி போடா சரி போறேன் ஏய் ஆசை இருக்குல்ல உடனே கோச்சுக்குவே கொஞ்சம் கவுத்துருங்கடி ஆமா அதே நீ கனவுல மட்டும் எல்லாத்துக்கும் சரிங்கிறீங்க நெஜத்துல மட்டும் வேண்டாங்கிறீங்க ஒண்ணு செய்ய கனவுலயே என் கூட குடும்பம் நடத்தி முடிச்சிடறேன் நான் எதுக்கு அதெல்லாம் எப்பவோ நடந்துருச்சு இப்ப நமக்கு மூணு குழந்தைங்க கிழிஞ்சது போ இப்படியே கனவு கண்டுட்டீங்கன்னு வெய்ய ஒரு பையனை கல்யாணம் பண்ண முடியாது போதும் அதுக்கு மேல சொல்லாத ஏய் நீ வந்தே பக்கத்துல உட்காரும் போது நான் சும்மா தூங்குற மாதிரி நடிச்சேன் என்னது தூங்குற மாதிரி நடிச்சிய ஆமா நான் உன்கிட்ட எப்படி முத்தம் கேக்குறது ஓஹோ நான் உன்ன ஏமாத்தணும் நினைச்சா நீ என்ன ஏமாத்துறியா அப்ப ஏன் முத்தத்துக்காக ஏங்கிட்டு இருந்திருக்க அதெல்லாம் ஒரு மனங்கட்டியும் கிடையாது உன் முத்தம் எவ்வளவுக்கு வேணும் இன்னைக்கு கரெக்டா 12 மணி ஆனதும் உன்னை எழுப்பணும்னு இருந்தேன் அவ்வளவுதான் ஏன் நாளைக்கு உன்னோட பர்த்டே ஃபர்ஸ்ட் வாழ்த்து நான் தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நான் தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் உண்மையிலே ஏமல் அவ்வளவு ஆசையாடி ஆமா நான் ஆசைப்படாம வேற யார் ஆசைப்பட போறா ஓஹோ உன்னை விட்டா வேற ஆளே கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா ஒரு பத்து பஞ்ச பிக பண்ண வந்து நிக்க போறேன் அப்புறம் பாரு உன் புத்தி உன்னை விட்டு போகாது ஏய் மண்டு ஒரு பேச்சுக்கு சொன்னடி உன்னை விட்டா வேற யாரும் இருக்கா சரி ஏதோ பர்த்டே கிஃப்ட் குடுக்குறேன்னு சொன்னியே எங்க காட்டு ஆஹா எங்க வச்சிருக்க எங்க வச்சிருப்பா எங்க ஏய் என்னடி இவ்ளோ பெரிய கிஃப்ட் எங்க காட்டு ஆஹா முடியாது இன்னும் 12 10 செகண்ட் தான் இருக்கு ஏய் காட்றீங்கறல்ல உனக்கு எப்பவுமே அவசரம்தான் இன்னும் 8 செகண்ட் தான் இருக்கு குடுறீங்கறல்ல கொடுக்க முடியாது படா போ டாவா ஏய் நில்றி
அதுக்கே பொறுக்கல அதான் மணி பண்ணனாச்சுல காட்டாண்டி ஹாப்பி பர்த்டேடா அப்பா ஏ என்ன ஏ முன்னாடி பிரிக்காத நான் போனதுக்கு அப்புறம் பிரி ஏ வாசிக்கும் போதெல்லாம் உனக்கு என்ன நினைப்பு தான் வரணும் நீ என்ன தொடணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏ போடுண்டி என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும் இத தொட்டா உன தொட்ட மாதிரி ஆமா ஐயோ இத தடவியே என் வாழ்க்கை போயிரும் போல இருக்கு சி போட Thank you.
சந்தோஷமா இருந்த குடும்பத்துல பசுபதி என்றவன் நுழைஞ்சதுமே புயல் நீ சாதமிச்சிருச்சுமா. கடிச்சா வீட்டுக்காக சொல்லுவா. வீடு ஏன் வீடு ஏன் தயங்குறீள்? விஷயம் என்னன்னு சொல்லுங்க. என் பேர் பசுபதி, நான் ஹார்பர்ல பிசினஸ் பண்றேன். சரி, அதுக்கு எனக்கு சஞ்சய்னு ஒரே ஒரு பையன். சுத்தி வளைச்சு பேச வேணாமே, நேரடி விஷயத்துக்கே வந்துடுறேன். அதாவது என் பையன் உங்க பொண்ண உயிருக்கு உயிரா காதல் பண்றாரு. அதனால என் பையனுக்கு உங்க பொண்ண புறப்படாத பொண்ணு வந்திருக்கேன். என்ன சொல்றேன்? அவ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னப்பா சொல்றேன்? ஐயா, நான் என்ன சொல்றேன்? அவ புள்ளாண்டாலும் நீயும் ஏதோ காதலிக்கிறீங்களாமே, கர்ம கர்மம், அதெல்லாம் உண்மையா? பிள்ளைக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு சத்தியம் பண்ணு. ஐயா, உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உங்க பொண்ணுக்கு என் பையனை தெரியாது, என் பையன் தான் உங்க பொண்ண. போதும், நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம். இந்த அக்ரஹாரத்துல கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்க குடும்பம் காதல் அதீதுன்னு சொல்லி பொண்ணு கேட்டு வந்து எங்களை கேவலப்படுத்தாதீங்க. போயிடுங்க தயவு செய்து. ஐயா, நான் என்ன சொல்லுவேன்னு கொஞ்சம் கேளுங்களேன். திறந்த வீட்டுல நாய் நுழைய மாதிரி நுழைஞ்சிருக்கேன். நாய்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கும். முதல்ல ஆத்த விட்டு வெளியில போங்க. புத்திய காமிச்சிட்டீங்களே.
நான் எவ்வளவு நாகரிகமா உங்க வீடு தேடி வந்து உங்க பொண்ண கேக்குறேன். உங்க புசுமா காம்ஸ்ட் இல்ல. நான் ஏன் புசுமா காம்ஸ்டேன்னு வச்சுக்க. நாரி போயிடும். யோ, உனக்கு உன் பொண்ணு எவ்வளவு முக்கியமோ எனக்கு என் மயந்தாயா உலகம். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். யார் வேணும்? யார் பார்க்கணும் சொல்லுங்க. யார் வேணும்? ஏய், யார் அடி? ஏய், யார் அடி? நீ யார் அடி? யார் அடி? நீ நாக்க தொங்க போட்டு லோலோ நடந்து ஏன் காயத்ரின்னு ஒரு பொண்ணு அவ வந்துட்ட நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல. நான் காயத்ரியா உயிருக்குயிரா லவ் பண்றேன். என்ன உயிருக்குயிரா? ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாம அவளுக்கு பிடிக்காம அவளை லவ் பண்றேன்னு நாய் மாதிரி அலையிற பேர் காதல் கிடையாதுரா? பொறுக்கி தரண்டா. என்னடா பாக்குற? அதுக்கு மேலே உங்க அப்பா எங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தது அயோக்கியத்தனடா. சார், தப்பா பேசாதீங்க. நாங்களும் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். எதுனா கௌரவம்? எது கௌரவம்? உங்க அப்பா பொண்ணு கேட்டு வந்து வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் எங்க அப்பாவின் தங்கச்சி அசிங்கப்படுத்தினானே, அது கௌரவமா? என்னமோ உங்க அப்பா வந்து அவன் கலாச்சாரத்தை காட்டிட்டு போனானாமே. அதே கலாச்சாரம் எனக்கும் தெரியும்னு சொல்லிட்டு போதாண்டா வந்தேன். உங்க அப்பா கிட்ட சொல்லிவை, இனிமே உங்க மூச்சு கத்தி இங்க அகரகாரத்துல பட்டுது அவனை மூச்சை எல்லாம் பண்ணிடுவேன். எனக்கு என் ஃப்ரெண்டு மேல கை வச்சாமல, அதுவும் அவ வீட்டுக்குள்ளே போந்து என்ன தில்ல இருந்தா கை வைப்ப. ஏய், உன்ன தாண்டா. எங்க என் மேல கை பாப்போம். பாயிடா பாயிடன்றல்ல, கேவலம் ஒரு பொட்டச்சிக்காக. அதான் உன் அழகு தங்கச்சிக்காக அவன் உங்ககிட்ட அடி வாங்கியிருக்கான். கேட்டா லவ்வா? டேய், அவங்க அப்பாவோட செல்வாக்கு தெரியுமாடா உனக்கு? அவன் நினைச்சானா ஆயிரம் பொண்ணுங்களை விலைக்கு வாங்க முடியும். புத்தி கெட்டு போய் உன் தங்கச்சி பேரை சுத்தி திரியாடா. மிஞ்சி மிஞ்சி போனா யாருக்குடா கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க? அஞ்சுக்கும் பத்துக்கும் அலைவனுக்கு தாண்டா கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க? டேய், அவன் உன் தங்கச்சியை லவ் பண்றது உங்களுக்கு தாண்டா பெருமை? ராணி மாதிரி வச்சு பாண்டா. அவன் இடத்துல நாங்க இருந்திருந்தா எப்பவும் உன் தங்கச்சிய ஊர்கா மாதிரி தொட்டு நக்கிட்டு போயிருக்கோம். ஒரு நல்ல பார்ட்டி மாட்டிக்கிச்சுன்னு சந்தோஷப்படுறா. ஐயா தள்ளுங்கடா, ஓவரா பொத்தி பொத்தி வளர்க்காதீங்கடா. டார்ச்சர் தாங்காமா ஊர் மஞ்சிட போறா. Oh!
நீ சொல்லியா? ஆந்திரவண்டி லோட் பண்ணி அனுப்பிச்சியா? ஆந்திரவண்டி என்னடா மூச்சு ஓடி வர்ற தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. போலீஸ் போயிருக்கேன். சீக்கிரம் போடா சார். ஆக்சிடென்ட் ஆன பையன் இறந்துட்டான். சார், ஸ்ட்ரீமேல எந்த தப்பும் இல்லைன்னு அந்த பையன் வாக்குமூலம் கொடுத்துட்டு செத்துருக்கான் சார். அவங்க அப்பா தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். கண்டிப்பா அவரால ஸ்ரீயோட வீட்டுக்கு ஆபத்து வரும்னு சொல்லியிருக்கான். பிரச்சனை சீரியஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பையன் வீட்டுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். எஸ் சார். ஹாஸ்பிடல் போயிட்டு வரவெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வந்து. எஸ் சார். அந்த பையனோட அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சது. அவர் கிளம்பி ஹாஃப் அன் அவர் இருக்கும்.
டேய் நீங்க எல்லாம் அங்கே இருங்க நான் உள்ள போய் பேசிட்டு வந்தறேன் மூதேவி உனக்கு என்ன வாழ்பத்தை உரிச்சு வாயில வச்சு சொல்லணுமா போட கேட்காம உள்ள நுழைஞ்சிட்டேன் என் பேரு சந்தானம் பசுபதியுடைய சொந்தக்காரன் சரி அது விடுக்கவே நேத்து நடந்த சம்பவத்துக்கு பசுபதி சார்பா நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தப்பு பசுபதி மேல மட்டும் இல்ல உன் புள்ள மேலயும் தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் உன் மகன் பசுபதி புள்ள மேல கை வச்சதுனாலதான் பொண்ணு கிட்ட வந்தது தப்பு தான் ஏதோ அவன் மகமல வச்சிருந்த பாசனால வந்துட்டான் அதுக்காக உன் மகன் இப்படி பண்ணலாமா என்ன பேச்சே காணா ஏதோ ஆத்தத்துல செஞ்சிட்டான் இப்ப யாரு உன் வீட்டுல மட்டும் இல்ல அவன் வீட்டுல தான் இப்ப நான் வந்தத பசுபதி மேல உன் மகன் போட்ட கேச வாபஸ் வாங்கணும்னு சொல்லத்தான் இப்படி பேச மாட்டா எப்படி அமைதியா இருந்து ஒண்ணு சாதிக்க முடியாது நடந்து நடந்து போச்சு இப்ப கேச போட்டு யாருக்கு என்ன லாபம் பிரச்சனைய மேல மேல வளர்த்துட்டு போறீங்க அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது நரட்டு நினைக்காத கேச நீ வாபஸ் வாங்கல வை அப்புறம் நீ நிறைய பிரச்சனை சந்திக்க வேண்டியது இருக்கும் டேய் என்னடா பண்ணுவ என்ன பண்ணுவ என் தங்கச்சி எரிஞ்சு விழுந்த மண்ணோட சூடு விழுந்த ஆறுல அதுக்குள்ள சமாதானம் பேச வந்துச்சியா வெளில போடா தம்பிக்கு அலரத்தம் அதான் ரொம்ப கொதிக்கிறாப்புல ஆனா நான் அப்படி இல்ல பக்குமா பேசி பாப்பேன் படியிலன்னு வச்சுக்கா கேச வாபஸ் வாங்க முடியாதுடா
நேத்தி அவாத்துல பிரச்சனை பண்ணா இன்னைக்கு நம்ம ஆத்த முந்து துவம்சம் பண்ணிட்டான் இன்னும் என்னென்ன நடக்க போறதோ திருப்தி தானே இப்ப திருப்தி தானே கேச வாபஸ் வாங்கடான்னு படிச்சு படிச்சு சொன்ன கேட்டியா இப்ப இந்த அக்ரஹாரமே நம்மள வேடிக்கை பாக்குது ஏண்டா எங்களை உயிரோட கொல்ற அவ புள்ள மேல நீ கை வச்சு வேணை இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பாத்தியா உன்னால இன்னும் என்னென்ன நடக்க போதோ தெரியல அண்ணா சொல்றேன்னு தப்பா நினைக்கூடாது ஒரு வாரமா உங்காத்துல நடக்கிறத நாங்கெல்லாம் பார்த்துதான் இருக்கோம் நேத்தி வரைக்கும் உங்காத்து பிரச்சனையா இருந்தது இன்னைக்கு அக்ரஹாரத்து பிரச்சனை ஆயிடுச்சேன் நாங்கெல்லாம் இந்த அக்ரஹாரத்துல கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கோம் உங்க பிள்ளையாண்டா பண்ற பிரச்சனையால அது போடும் போது பயமா இருக்கு அண்ணா இன்னைக்கு இந்த அக்ரஹாரத்துல பத்து பேர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனா நாளைக்கு நூறு பேர் கலாட்டா பண்ணுவா உங்க பிள்ளையாண்டா இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை ஓயவே ஓயாதுண்ணா உங்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு எங்களுக்கு எல்லாம் தகுதி இல்ல ஆனா உங்க பிள்ளையாண்டா இங்க இருந்தா பிரச்சனை மேல பிரச்சனை அதிகமாயிட்டே போகும் அதனால அவ கொஞ்ச நாளைக்கு நம்ம அக்ரஹாரத்தை விட்டு வெளியில இருந்தா நல்லா இருக்கும் என்ன வெளிய போ சொல்றீங்க நீங்க யாரா நான் தப்பு செஞ்சேன் நீங்க தான் தப்பு செஞ்சீங்க என் தங்கச்சி இருக்கும் போது பொருத்த வந்து தந்துருந்தா என் தங்கச்சி கரை உயிரோடு இருந்திருப்பா அப்பெல்லாம் வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க என் தங்கச்சி இருந்ததுக்கு நீங்க தான் காரணம் அப்பெல்லாம் ஒன்றும் பேசாத நீங்க இப்ப என்ன பூஜை வச்சிருந்தா வெளியே போ சொல்றீங்க இந்த வீதியில பிரச்சனை நடந்திருக்க உங்க வீடு அறிஞ்ச மாதிரி வந்து பேசிட்டு இருக்கீங்களே என் தங்கச்சி கண் முன்னாடி எழுச்சிருக்காருங்க எங்க அப்பா இன்னைக்கு ரத்த ரோட கடிச்சிருக்காருங்க இதெல்லாம் பார்த்து சும்மா இருக்கு சொல்றீங்களா போது நேரத்துல போது போது உன்னால என் பொண்ணை இழந்தேன் என் கௌரவத்தை இழந்தேன் இந்த அக்ரஹாரத்தை நான் இழக்க தயாரா இல்ல இதுக்கு மேலே உன்னால இந்த அக்ரஹாரத்துல எந்த பிரச்சனையும் வேண்டாம் போயிடு இந்த அக்ரஹாரத்தை விட்டே போயிடு என்னப்பா சொல்றீங்க தங்கச்சி சாவுக்கு நான் தான் காரணமா காயத்ரி உங்க கௌரவத்தையும் தப்பா மிஸ் ஆகிற ஒரே காரணத்துக்காக தான் அவன் மேல போய் நான் கைய வச்சேன் மரியாதையா எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு மறுபடியும் அந்த குடும்பம் ஒன்னா சேருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லம்மா மனசெலவுல அவ ரொம்ப நல்லவ தயவு செய்து நீ புரிஞ்சுக்க நீங்க எல்லாம் அவனை புரிஞ்சுக்கலன்னு சொல்லிதான் வந்து என்னந்தாலும் அனுபவமா செத்துக்கிட்டு இருக்கான் அனுபவமா செத்துக்கிட்டு இருக்கான் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீக்கணும் போல தோணுச்சு அதான் அதை விட என்னைக்கு எங்க வராதவா வீடு தேடி வந்திருக்க என்ன விஷயம் ஸ்ரீய பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான் தான் வந்தேன் ஆனா சூழ்நிலை சரியில்லை மறுபடியும் வருவேன் அன்னைக்கு என்ன பத்தி நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் வரேன் சார் மீனாட்சிக்காக உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் ஏன் இவாள் இங்கே இருக்கட்டுமே அதான் நீ பண்ற அசிங்க ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே பக்கத்து வராத எப்படிடா எப்படி அவனுக்கு மனசு வந்தது எதுக்கு நீ எங்களை கொண்டு போட்டிருக்கலாமே என்ன பாக்குற உங்க அப்பாட்டு மீனாட்சியை மறந்துடுற சத்தியம் பண்ணிட்டே இருந்தோம் நீ மனுஷனே கிடையாதுரா நீ மனுஷனே கிடையாது இது வரைக்கும் நீ உங்க அப்பாவும் பண்ண கொடுமை எல்லாம் நான் தாங்கிட்டு இருந்தேன் இதுக்கு மேல தாங்குற சக்தி எனக்கு இல்லப்பா
மனசு விட்டு போயிட்டா எனக்கு ஒரு வழி தெரியலமா 1.5 வருஷத்துக்கு அப்புறம் என் கூட பேசணும்னு அப்பா கூப்பிட்டார் நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்துக்கிற நம்பிக்கை இல்ல சந்தோஷமா போனேன் ஆனா அவர் சொன்ன ஒரே வார்த்தை மீனாட்சியை மறந்துடு இதுதான் நம்ம குடும்பத்துக்கு சந்தோஷம்னா எனக்கு ஒரு வழி தெரியலமா நிறுத்துடா அவர் கேட்டாரா இவன் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டானா உன்னைய உயிரா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காளே மீனாட்சி காதுல மட்டும் இந்த விஷயம் விழுந்தது அவ செத்தே போயிடுவாடா இப்ப புரிஞ்சு போச்சுடா எல்லாரும் சொல்றச்சே நான் நம்பல ஆனா இப்ப நம்புறேன் அந்த ஸ்டெல்லாவ நீ அப்பாட்டே வச்சிருக்க அதனாலதான் உங்க அப்பாட்ட மீனாட்சி மறுபடியும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் பாரு உங்க அப்பா மட்டும் அவளுக்கு வேற மாப்பிள்ள பார்த்தாரு அப்புறம் நானும் மீனாட்சி உயிரோட இருக்க மாட்டோம் श्री करा, श्री ये पाते तनिया पैसनो। इन्हें पैसनो? इन्हें डी पैसनो? अता ऊर फुला पैसा बच्ची है। हेलो, नींगे यारे? ना यार आ, इन्हें क्या ऊर रोड़ा बांधे उठ रखना आते कारण यार तेरी माँ, श्री, अंदर श्री इन्हें कानून वनों में सती उठ रखना आते कारण यार तेरी माँ, नीदा, हाँ, इन्हें पाकर मैं तो अम्मा வந்து அவள அசிங்கமா பேசிட்டு போறாங்க தெரியுமா என்ன என்ன வேணுமா ஸ்ரீய பார்த்து அடிங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க நான் என்ன கேன போறேன் அமை போன பாக்குற நிலைமையில இல்ல ஸ்ரீய பார்க்காம நான் போக மாட்டேன் いや இன்னும் அம்மா நிம்மதியா கேட்கணுமா தயவு செய்து இங்க இருந்து கிளம்புங்க ஹே லுக் நீங்க யார் என்ன தடுக்கிறதுக்கு அப்ப உனக்கு பார்க்கற மாப்ளையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கற உன் வீட்ல உனக்கு பாத்துக்கற மாப்ளையும் வேண்டாம்ங்கற அப்ப உன் மனசுல என்னதா இருக்கு உண்மையில இந்த ஊர் பேசுற மாதிரி ஸ்ரீ உன வச்சிக்கணும்னு ஆசை பண்றியா அதையாவது சொல்லி தொலை என்னடா சொன்ன वों की टेपेस ब्योज नहीं ला, ना श्री की टेपेस करा। हे, श्री! ரெண்டே சொல்றதுக்கு கேவலமா இருக்கு இவ என்ன சொன்னா தெரியுமா ஸ்ரீ உனக்கு கூட நான் ஆசை பண்றியானு என்கிட்டயே கேக்குறான் என்ன முறைக்கற ஏ இவ ஆசை பண்ற மாதிரி என்ன வெச்சுக்கயே ஏ தல குளிர சி ஃப்ரெண்ட்ஷிப்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அது தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு வார்த்தையே சொல்லிருக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியாத ராஸ்கல் ஸ்ரீக்கு எனக்கு உள்ள பிரச்சனை நான் இன்னைய வரைக்கும் சொல்ல விரும்பல ஆனா இப்ப சொல்றேன் ஸ்ரீனால தான் என் கல்யாணம் நின்னு போச்சு ஆனா நான் அதுக்காக இதுவரைக்கும் வருத்தப்படல ஏனா என் கல்யாணம் நின்னு போனது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் உண்மையிலேயே லவ் பண்ண ரெண்டு லவ்வர்ஸ் பிரிச்சு அந்த பொண்ணுக்கு அவ வீட்ல வலுக்கட்டாயமா இன்னொருத்தோட கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி செஞ்சாங்க அந்த ரெண்டு பேரியும் சேர்த்து வைக்கிற நல்ல எண்ணத்தோட தான் ஸ்ரீ அந்த கல்யாணத்தை நிறுத்த வந்தாரு ஆனா தவறுதலா இடம் மாறி என் கல்யாணத்தை நிறுத்திட்டாரு ஸ்ரீனால என் கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் இந்த ஊரே எங்களை பத்தி தப்பா பேசினது கூட நான் கவலைப்படல ஏனா திருப்பி அந்த லவ்வர்ஸ் சேர்த்து வச்ச ஸ்ரீயோட நல்ல மனசு தான் எனக்கு பிடிச்சிருந்தது ஆ சரி வாஸ்தவம்தான் ஸ்ரீ மேல மரியாதை இருக்குது உண்மை அதுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனே இப்படி அதனால உன் வாழ்க்கை மட்டும் இல்ல ஸ்ரீயோட வாழ்க்கை சேர்ந்தா பாடாது உண்மைதான் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் தான் சொன்னேன் ஏன் வாழ்க்கை ஒன்னால அழிஞ்சு போச்சுன்னு ஒவ்வொரு நாளும் நீ வருத்தப்படுற ஆனா உன் வாழ்க்கை சாக்கடையா இருக்கு அத பத்தி உனக்கு தெரியுமா தோ இங்க நிக்கறானே இவ சொல்றான் ஒன்னால தான் இவனுக்கு வாழ்க்கை கிடைச்சதான் ஒன்னால தான் இவன் சந்தோஷமா இருக்கானாம் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் वो बाढ़ के लड़के पच्चीस पति में केटर पाना ये पप बारे वो बिनाड़े निन्न कितने नीसरी चासरी कर दे अर्धा आर दे आदम फ्रेंडशिप कर याद वो पच्चीने लाकर ऐड दे सॉल्व पन रवना फ्रेंड ना अपड़ी रिक्का विरम्बरा ये वंगला माद्री स्वयं नल मार का विरम्बला ये बाढ़ के केटर पोषण वार्ता पड़ रही है इप्पो वन नालो और पोन्नोडे बाढ़ के हदा मीनाक्षी அவளோட வாழ்க்கை கேள்வி குறியா இருக்கு என்கிட்ட தவறி வந்த மோதிரத்தை குடுக்க உன் வீட்டுக்கு போனே அப்பதான் உங்க அப்பா உன் மேல என்ன மரியாதை வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுகிட்டேன் அதுக்கு அப்புறம் உனக்கு மீனாட்சிக்கும் உள்ள பிரச்சனையை பத்தி புரிஞ்சுகிட்டேன் இப்ப சொல்றேன் ஸ்ரீ எந்த அளவுக்கு நீ என் மேல அக்கறை வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு நான் உன் மேல மரியாதை வச்சிருக்கேன் எப்ப என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீ ஆசைப்பட்டியோ அதே மாதிரி உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நான் ஆசைப்படுறேன் இது ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ரீ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு எப்ப மீனாட்சியோட நீ சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறியோ அன்னைக்கு என் கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்கிறேன்
அது வரைக்கும் இந்த ஊர் சொல்றத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல ஸ்ரீ நான் வரேன் என்ன சரி இது வா போய் படுக்கலாம் என்ன தனியா விடு தொந்தரவு பண்ணாத நீ போ சரி நான் சொல்றத கொஞ்சம் கேள எல்லாத்தையும் தூக்கி போட்டீங்க போயிடலாம் போல் இருக்கடா என்ன என்ன சொல்ற சரி நாங்கெல்லாம் இல்லையா ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற ஃபீல் பண்ணாத வா போய் படுக்கலாம் விடுறா எனக்கு யாரும் தேவையில்லை எதனால தண்ணி இவ்வளவு பிரச்சனை இல்ல சரி தயவு நான் சொல்றத கொஞ்சம் கேள ஏய் சிவா பாத்து வர கூடாது உனக்கு ஒண்ணு ஆகலையா டேய் தண்ணிய போட்டுறியா என்ன நல்லா தாண்டா இருந்த உன்னை எவன் கெடுத்தா நீங்க மட்டும் போடலாம் நான் போட கூடாது இன்னைக்கு ஸ்ரீ கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் பேச போறேன் டேய் மனுஷன் சொல்லு மனுஷன் சொல்லு சரி என்ன மனுஷன் சொல்லு சரி ஓ ஆ உள்ள கால்ல விழுந்துட்டு எழுந்து சொல்றவனா என்னடா ஒரே ஓட உனக்கு என்ன அடிக்க உரிமை இருக்கு சரி இருக்கிற பிரச்சனை இவன் வேற டே என்னடா என்ன மனுஷன் சொல்லு சரி ஏ சிவா ஏற்கனவே மனசு சரியில்லாம டென்ஷன்ல இருக்கான் அப்புறம் பேசிக்கலாம் அவன் டென்ஷனா இருந்தா அதை நான் ஷேர் பண்ணிக்க கூடாதா நான் ஒண்ணு உன்ன மாதிரி அவனுக்கு ஜிஞ்சா கடிக்கிறவன் இல்ல நீ எப்படியோ எனக்கு தெரியாதுடா ஆனா நேத்து அந்த பொண்ணு பேசும்போது நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன் தெரியுமா தப்பா எடுத்துக்காதீங்க சரி அந்த பொண்ண நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஷிப்னா அதான் நான் கூட அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசிருக்கலாம் இன்னைக்கு உன் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கு நான் வெக்கப்படுறேன் உன்னால தான் எனக்கு வேலை கிடைச்சது மாசம் 15000 ரூபாய் சம்பளம் நீங்க குடும்பம் ஓகேன்னு இருக்கு ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீ வருத்தப்படும் போது ஏன் வருத்தப்படுறேன்னு நான் கேட்டுக்கிறேன்னா நான் நல்லா இல்லை சரி பைனலக்காரன் பைனலக்காரன் சரி அதுக்கு என்னங்கற இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே உனக்காக நான் என் உயிரே கொடுப்பேன் ஸ்ரீ சரி சரி இதெல்லாம் கால பேசிக்கலாம் நீ கிளம்பு ஸ்ரீ தண்ணிய போட்டு வளர்றேன் நினைக்காத நான் உங்கட பேசிறதுக்காக மட்டும் வரல நாளைக்கு எங்க ஏரியால ஒரு ஃபங்க்ஷன் அத நீ தான் நடத்தி வைக்க டேவ் இல்லாம இதெல்லாம் விட்டு ஒளியணும் நினைக்கிறேன் என்ன விட்டு ஆய் அதெல்லாம் இல்ல நீ வந்தாதான் சிரியா கூட்டிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு உன்ன நம்பிதான் போறேன் சரி வரேன் சரி பா அந்த ஃபங்க்ஷன் ஸ்ரீதான் ஒண்ணும் ஏய் கத்திரி எடுக்கடா வா 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 பாஸ்ரி பாஸ்ரி ஏய் சட்டி பை விடு சட்டி கத்திரி எடுத்து குடு ஆப்பிளங்களா விசில் பண்ணிட்டோம் நே சேரே சந்தோஷமா மனசு சேரே வா 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 நீ வந்ததால நீ இந்த மாட்டல எவ்வளவு சந்தோஷமா இருக்கறாங்க பாரு சேரே உன் மேட்டர் முடிஞ்சிருச்சு இனிமே எங்க மேட்டர் குஜால் தான் ஸ்ரீ நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் இன்னைக்கு ஃபுல்லா உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஏய் ஏய் மேட்டர் ரெடியா பாஸ்ரி பசங்கள்லாம்
பாருங்க காசு தேவைப்படுதுன்னு கேட்டிருந்தான், அது கொஞ்சம் பார்த்து செட்டில் பண்ணிருங்க. சரி ஸ்ரீ. டேய் சசி, இவன் இந்த பாண்டி வேலை விஷயம் என்னாச்சு பாரு, நாங்க ரெண்டு பேர் மோட்டர் போயிட்டு வந்துடுறோம். சரி ஸ்ரீ மகன். டேய் வாங்கடா போலாம். ஸ்ரீ பூக்கடை நடராஜன் உன்ன பாக்கணும்னு ரெண்டு மூணு நாளா. ஐயா வள வள பேசாம பூ வாங்குமா. கமலப்படாதீங்க, நான் பேசுறேன். டேடா கும்பலா வர்றானுங்க, என்ன பிரச்சனையா இருக்கும்? யாருக்கு தெரியும்? பூ வாங்கு. எல்லாருக்கும் நீங்க சம்பளம் கொடுத்தலண்ணே. சரி ஸ்ரீ, நீங்களே பாத்துக்கண்ணே. அப்புறம் இந்த பூ ஸ்ரீ ஸ்ரீ என்ன சொன்னீங்க? கேக்கல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா. யாருனே? முன்னமே பார்த்ததே இல்ல. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? நீங்களே பேசி அனுப்பிச்சிருங்க. ஸ்ரீ இன்னும் நீ பழசெல்லாம் மறக்கல போட்டுருக்கு.
அதான் எங்க பேர்ல இன்னும் கோவமா இருக்கேன். யோ நான் பழசு மறந்து வருஷம் ஆச்சு. நீங்க தான் இன்னும் மறக்கல. அதான் தேடி வந்திருக்கீங்க. என்ன ஸ்ரீ வந்து யோ அன்னைக்கு அக்ரஹாரத்துல இருந்து ஆச்சாரம் அது இதுன்னு விரட்டி விட்டுட்டு இங்க வந்து ஏன் உயிர் வாங்குறீங்க? நம்ம அக்ரஹாரத்துல ஒரு பிரச்சனை. அதான் உன் உதவி தேடி நாங்க எல்லாம் வந்திருக்கோம். நீயே ஒரு பெரிய பிரச்சனை. உன் அக்ரஹார பிரச்சனை எனக்குதுக்கியா? எங்களை கண்டிப்பா திட்டுவேன்னு தெரியும். வேற வழி தெரியல. அதனாலதான் நாங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கோம். வருவீங்களே இன்னைக்கு என்னோட உதவி உங்களுக்கு தேவை. உங்க ஆச்சாரம் கௌரவம் இதெல்லாம் எங்கயா போச்சு? ரேணாஸ்ரீ ஏற்கனவே நாங்க எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கோம். நீ வேற எங்க மனசை புண்படுத்தாத. அக்ரஹாரமே நடுத்து இருக்க வந்துருமோனு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. மனுஷன் தப்பு பண்றது சகஜம்தான். நாங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டோம். நீ மன்னிப்பேங்கிற நம்பிக்கையில தான் நாங்க எல்லாம் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கோம். ஸ்ரீ அக்ரஹாரமே எங்க ரணகலமா இருக்கு. திடீர்னு சந்தானத்தோட ஆட்கள் வந்து அக்ரஹாரத்தையே நாங்க எல்லாம் காலி பண்ணணும்னு சொல்லிட்டாங்கப்பா. அக்ரஹாரத்து வீட்டை எல்லாம் இடிச்சு தரமட்டமாக்க போறாளாம். நாங்களும் எல்லார்கிட்டயும் போய் பேசி பார்த்துட்டோம். அவளுக்கு அரசியல்வாதியும் போலீஸும் சப்போர்ட்டா இருக்கா. எல்லாமே எங்க கைய விட்டு போயிடுது. கவர்மெண்ட்ல அப்ரூவல் கூட வாங்கிட்டாங்களாம். ஸ்ரீ நீ வாழ்ந்த இடம் அது. கண்டிப்பா நீ உதவி செய்வேங்கிற நம்பிக்கையிலதான் நாங்கெல்லாம் இங்க வந்திருக்கோம். ஐயோ அண்ணா இவங்க புலம்புல கேட்க நான் தயாரா இல்ல. லைசன்ஸ் எல்லாத்தையும் வெளியே போக சொல்லுங்க. ஸ்ரீ நான் இல்லண்ண என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அக்ரஹாரம் மண்ணோட மண்ண அழிஞ்சு போச்சு. ஸ்ரீ அதே நினைச்சி நீங்க எல்லாம் யார்? யா ஒன்றரை வருஷமா இல்ல அக்கறை பெங்கறது வந்தது. அன்னைக்கு உங்க சுயநலத்துக்காக தூக்கி எறிஞ்சீங்களே. இப்ப எந்த பூஜை விஷயம் வந்தீங்க? நான் அவளோடு பலிக்குதான் மட்டும் ஓடி வரீங்களே. அப்ப ஏட்டா வந்தீங்க? முடியாது, என்னால முடியாது. போங்க. உங்க கௌரவத்துக்கு ஏத்த மாதிரி எவனா இருப்பான் அவங்கிட்ட போய் அழுங்க. இல்ல ஸ்ரீ அவசரப்பட்டு எந்த தயவு செஞ்சு இங்கிருந்து போயிருங்க. ஸ்ரீ நாங்க பகவான் நினைச்சு அங்கேயே வாழ்வா. நாங்க வேற வேற எங்கப்பா போவோம்? யாரையும் நினைச்சு வாழுங்கயா. எனக்கு என்ன தலையெழுத்தா அண்ணே? இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச விருப்பம் இல்ல. எல்லாத்தையும் வெளில போக சொல்லுங்க. ஸ்ரீ மணி கிட்ட வர வேண்டிய பாக்கி எல்லாம் வந்துருச்சு. சசி சொன்னானே. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ஸ்ரீ. டேய் வண்டி வந்துருச்சுன்னு பாரு. ஸ்ரீ இதுல ஒரு கழுத்து போடு. நாராயணன் கணக்கு வர வேண்டியிருந்தது. அதுவும் வந்தாச்சு. வெங்கடேசன் பாக்கி தான் அப்படியே நிக்குது. அவன் கண்ணில் சிக்கவே மாட்டேங்கிறான். நம்ம செல்வம் பாக்கி என்னாச்சு? அவன் கொடுத்துட்டான். அவன் தோ என்ன நீ தகரகாரத்துல இருந்து எல்லாரும் வந்து கழுத்து எடுத்துட்டு போனானுங்க. நீ எதுக்கு வந்திருக்க? உன் புருஷன் தண்ணி ஏன் போட்டானே? எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு போலான்னு வந்தியா? அக்ரஹாரத்துல இருந்து வந்தாங்களே அவங்க பதில உதவி கேட்டு வரல. இதுக்கு மேலையும் என் புருஷனை விட்டு வைக்காதன்னு சொல்லிட்டு போக்கதான் வந்த. அதிர்ச்சியா இருக்கா? எனக்கும் மனசாட்சி இருக்கு ஸ்ரீ. சொல்ல வேண்டிய சூழ்நிலை. என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியல. அதோ சொல்லிட்டு போகலான்னு வந்த. அக்ரஹார பிரச்சனைக்கு முழு காரணமும் என் புருஷன்தான். முதல்ல நீ அவர் அடிக்கும் போது கூட அவர் மேல தப்பு இருந்தாலும் என் புருஷங்கிற சுயநலம் எனக்கு இருந்தது. ஆனா இப்ப அவர் மனுஷனாவே நினைக்க முடியல. பணம் பணம்னு பைத்தியமாவே ஆயிட்டாரு. பணத்துக்காக சந்தானத்து கூட சேர்ந்து அக்ரஹாரத்தையே நடுத்தரவுக்கு கொண்டு வந்துட்டாரு. அதான் என் மனசு கேட்கல. அவரை நான் இழக்க கூட தயாராயிட்டேன். அக்ரஹார ஆளுங்களுக்கு நீ உதவி செய்வேங்கிற நம்பிக்கையில தான் நான் வந்த. அதுக்கு மேல இஷ்டம் தவரே ஸ்ரீ. ஸ்ரீ உனக்கு அட்வைஸ் பண்ற தகுதி எனக்கு இல்ல. இருந்தாலும் ஒன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன். இதுவரைக்கும் நீ வைராகமா செஞ்சதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா தெரியல ஸ்ரீ. எந்த அக்ரஹாரம் உன்னை தூக்கி எறிஞ்சதோ அதே அக்ரஹாரம் உன்னை தேடி வந்திருக்கு. இப்ப நீ அங்க போய் உதவி செய்யறதே ஒரு வகையில அவங்க கொடுக்க பெரிய தண்டனையா இருக்கும் ஸ்ரீ. உண்மையிலேயே சுயநலம் இல்லாதவனா இருந்தா அங்க போ. இல்லனா ஒன்றரை வருஷமா ஒரு கொள்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிய அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் ஸ்ரீ. இதுக்கு மேல எனக்கு
என்ன சொல்றதுன்னே தெரியல ஸ்ரீ. ஸ்ரீ நீ வருவனே எனக்கு தெரியும். நீ வருவேன்றது தானே இவ்வளவு பிரச்சனை பண்ணுது. உன்னை எப்படி வழி கொண்டு வருதுனே தெரியலப்பா. யோசித்து பார்த்தேன், முள்ள முள்ளால் தான் இருக்குன்னு உங்கள் தான் சொன்ன. அதான் எனக்கு Thank you.
பாக்குறீங்க எல்லாத்துக்கும் காரணம் இவன்தான் கவர்மெண்ட்ல லோன் வாங்கி தரேன் சொல்லி உங்க மூலப்பத்திரத்தை எல்லாம் வாங்கிட்டு உங்க ஒட்டுமொத்த வீடையும் சந்தானத்துக்கு ஏல விட்டது இந்த பாவிதான் கூட இருந்தே குழி பறிச்சு செய்யடா உன்னை நம்பி எங்க சொத்தெல்லாம் அடமான வச்சவிடா அதுக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டேன் அன்னைக்கு ஸ்ரீ உன்னை அடிச்சப்பவே உன்னை அக்ரஹாரத்தை விட்டு அடிச்சு தொடர்ச்சி இருக்கணும்டா எங்களை மன்னிச்சுடுச்சு நோக்கி எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல உன் நன்றியை தூக்கி குப்பையில போடியா எப்ப பாரு எவனையாவது அக்ரஹாரத்துட்டு துரத்துறதே உங்க வேலையா போச்சு அவன் மேல தப்பு இல்ல எல்லாம் உங்க தப்புதான் இவன் திருடன் தெரிஞ்சு பின்னாடி காசுக்காக லோல நினைச்சுங்களே அது உங்க தப்பியா உங்க புத்தி உங்களை விட்டு எங்க போகும் முத உங்களை திருத்திக்க பாருங்க ஸ்ரீ அன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஆனா அந்த குறையில இப்ப நாங்க உணர்ந்துட்டோம் நீ பழையபடியே இந்த அக்ரஹாரத்துக்கு திரும்பி வரணும் ஸ்ரீ அதான் மறுபடியும் உங்க புத்திய காட்டுறீங்களே இப்ப உங்களுக்கு உதவி செஞ்சதுக்காக பழசெல்லாம் மறந்து என்ன மறுபடியும் ஏத்துக்கிறீங்களா நீங்க தூக்கி எறிஞ்சதுக்காக நான் அக்ரஹாரத்துட்டு போல எங்க அப்பா மறுபடியும் எப்ப கூப்பிடறாரோ அன்னைக்கு தான் அக்ரஹாரத்துக்குள்ள வருவேன் தள்ளுங்க வர சொல்லியா எல்லா பயல்களையும் வேற வாங்க வாங்கம்மா வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க வாங்கயா வாங்கயாண்ணா என்னயா உங்க அக்ரஹாரத்துல ஏதோ பிரச்சனைங்களா கேக்கம்ளா வயல என்ன கொல்கிட்ட வச்சிருக்கா அது வந்து ஆளும் அவன் மண்டையும் சொல்லியா இப்ப சொல்ல போறியா இல்லையா என்ன எவனும் சொல்ல மாட்டாளே என்னயா பேண்ட பேண்ட முடிச்சிட்டு சொல்ல மாட்டான் இங்க யாரும் சொல்ல மாட்டியா அப்ப இங்க பிரச்சனை எதுவும் நடக்கல நமக்கு வேலை மிச்சம் ஏறப்ப முடியல நான் சொல்றேன் சீங்கிற ரவுடி தான் இங்க வந்து கரெக்டா பண்ணா வேலாயுதங்கிற கான்ட்ராக்டர் அடிச்சுதான் வந்தான் அதுவும் இல்லாம பெயிண்ட் ஃபேக்டரியில சந்தானத்தை அவனுடைய ஆட்கள் அடிச்சு பிரச்சனை பண்ணதா வந்தான் அவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணுவோம் ஆரம்பிச்சிட்டாயா ஏயா ஒரு பயலும் உன் மாவு மேல கேஸ் கொடுக்க மாட்டேங்க நீ மட்டும் வட்ட வட்ட கேஸ் கொடுத்துட்டு தெரியுற இன்னையோட இதுக்கு ஒரு முத்துப்புள்ளி வைப்போம் நீயும் எவ்வளவோ கேஸ் கொடுத்துட்டா ஒருத்தனும் ஸ்ரீ மேல ஆக்ஷன் எடுக்கல நான் ஆக்ஷன் எடுக்கேன் நீ கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லுவீரா என்னையா சொல்லுவீரா எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் வந்து சாட்சி சொல்றேன் சரி யோ ஸ்ரீ மேல கேச போட்டு ஆக்சன் இருக்கையா நாம கோர்ட்ல பாப்போம் வண்டி ஏறியா என்னது அநியாயமா இருக்கே நில்லுங்க நீர் மன்னிக்கலே இல்லையா உம்ம புள்ள முட்ட சந்தான ஆட்கள் அடிக்காம இருந்தா நம்ம அக்ரஹாரமே நடு தெருக்கு வந்திருக்கும் ஐயா அன்னைக்கு என்னமோ Thank you.
இங்கே குற்றவாளி குண்டில் இருக்கும் ஸ்ரீ என்பவர் சைதை சந்தானம் மற்றும் வேலாயுதம் ஆகிய இருவரையும் கொலை செய்யும் வெறியோடு தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இவர் மேல் குற்றம் சாட்டிய சங்கரையர் என்பவரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். சங்கரையர், சங்கரையர், சங்கரையர். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்படித்தான் ஒருத்தரை கோர்ட்டு கூட்டுறதா? யுவர் ஆனர், வெளியில எனக்கு நல்ல மரியாதை கொடுத்தாங்க. இந்த கோலத்திலேயே நான் கோர்ட்ல பேசணும்னு ஆசைப்படுறேன். மறுத்துறாதீங்க, தயவு செய்து அனுமதி கொடுங்க. எஸ். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உங்க பேர் என்ன? சங்கரையர். இதோ இருக்கிறாரே, இவர் யார் தெரியுதா? சொல்லுங்க, யார் தெரியுதா? ஒரு ரவுடி. அப்படியே நீங்க தான் சொல்றீங்க. சரி, அவரை பத்தி வேற என்ன தெரியும்? வேற என்ன தெரியணும்? அவர் உங்க சொந்த புள்ள தானே? எவன் சொன்னா? என் புள்ள எப்பவோ செத்துட்டான். இப்பதான் பொய்யே சொல்ல மாட்டேன்னு பகவத்கீதை மேல சத்தியம் பண்ணி சொன்னீங்க. உண்மையதான் சொல்றேன். ஆனா இந்த ஊரு நீங்க தான் அவரோட அப்பான்னு சொல்லுது. இந்த ஊரை பத்தி நீக்கு கவலை இல்லை. யுவர் ஆனர், இந்த வழக்கில் மிஸ்டர் சங்கரையர் பேசிய முதல் பொய் இது. இதோ இந்த ஸ்ரீ இவருடைய மகன்தான் என்பதற்கு அத்தாட்சியாக அரசாங்கம் வழங்கிய பதிவு சான்றிதழ். வெரி மச் ஓப்ளேஸ். சரி, அந்த ரெண்டு பேரையும் அடிச்சது ஸ்ரீதான் நிச்சயமா உங்களால சொல்ல முடியுமா? முடியும். எப்படி? அவ அடிச்சதை நான் பார்த்தேன். உங்க அக்ரகாரத்துல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 10,000 பேருக்கு மேல இருப்பாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்களை தவிர அங்க வேற யாருமே இல்லையா? ஏ, எல்லாரும் இருந்தாங்க. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். சோ, சம்பவம் நடந்த அன்னைக்கு அக்ரகாரத்துல அத்தனை பேர் இருந்ததா சொல்றீங்க? அப்ப நடந்த சம்பவத்தை அத்தனை பேரும் பார்த்திருக்கணும் இல்லையா? அங்கிருந்த 10,000 பேர்ல ஒருத்தர் கூட அந்த ரெண்டு பேரும் அடிச்சது ஸ்ரீதான் சாட்சி சொல்ல வரலையே. அப்ப அங்கிருந்து அத்தனை பேரும் குருடங்க அர்த்தமா? மனசு குருடானவங்க அர்த்தம் சார். பைலா, இந்த வழக்குக்கு இந்த ஒரு வாரமே போதும் என்று நினைக்கிறேன். இதுவரை இந்த நீதிமன்றம் எத்தனையோ வழக்குகளை சந்தித்திருக்கிறது. யுவர் ஆனர், இதுவரைக்கும் நான் பேசுறதெல்லாம் வக்கீலங்கிற தொழில் முறையில தான். இனிமே இந்த வழக்குல நான் வாதாட விரும்பல. ஒரு சாதாரண மனுஷனா, 27 வயசு பையனுடைய தகப்பனா பேச ஆசைப்படுறேன். அதுக்கு உங்க அனுமதி கேட்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். தேங்க் யூ ஆனர். ஐயா, கொஞ்சம் இறங்கி நில்லுங்க. யுவர் ஆனர், என் பேரு தியாகராஜன். எனக்கு வயசு 55 ஆகுது. கிட்டத்தட்ட இவர் வயசுதான் எனக்கும். இந்த குற்றவாளிக்குள் இருக்கிற ஸ்ரீ மாதிரி எனக்கு ஒரு மகன் இருக்கா. அவன் தருதலையா இருந்ததுனால என் மகன் சொல்லிக்கவே வெக்கப்பட்டு இருந்தேன். அப்படிப்பட்டவனே இந்த ஸ்ரீதான் மனசு நான் மாத்தினார். ஒரு அப்பாவால செய்ய முடியாததை இந்த ஸ்ரீ செஞ்சார்.
இன்னைக்கு இந்த ஊரே இவர் நல்லவர்னு சொல்லுது. பெத்த புள்ள மேல தகப்பனுக்கு ஏன் இவ்வளவு கோபம்னு தெரியல. இதுவரைக்கும் இவர் மேல யாரும் கேஸ் கொடுத்தது கிடையாது. ஆனா அந்த சங்கரையர் மட்டும் பெத்த மகன் கூட பார்க்காம இவர் மேல ஏகப்பட்ட கேஸ் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கலெக்டர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த கையோட சிஎம் வரைக்கும் போவேன்னு ஒரு தீவிரவாதி மாதிரி தன் மகனை ட்ரீட் பண்ணிருக்கார். இது கூட பரவாயில்ல யுவர் ஆனர். ஒரு தகப்பனுக்கு முறையில பார்க்கும் போது நீங்களும் சரி நானும் சரி யாருமே செய்யாத ஒரு அசிங்கத்தை இவர் செஞ்சிருக்கார். தான் புள்ள உயிரோடு இருக்கும் போதே அவ செத்துட்டான்னு சொல்லி இவர் திதி நடத்தியிருக்கார். மறுபடியும் இந்த வழக்குல நான் வாதாட விரும்புறேன். பிளீஸ் பர்மிட் மீ. எஸ் ரசீத். மனோரீதியா பார்க்கும் போது இவர் தான் இவர் மகன் குற்றம் செஞ்சிருக்கார். அதனால இவர் ஆனர் இவருக்கு தான் தண்டனை கொடுக்கணும். ஆமா எனக்கு தான் தண்டனை கொடுக்கணும். கொடுங்க என் மகனுக்கு நான் திதி நடத்துறேன். என் மகன் செத்துட்டாயா? என் மகன் செத்துட்டா. இங்க நிக்கிறது என் மகன் இல்ல. என் மகன் தீ எப்படி இருப்பாரு தெரியுமா? எப்படி இருப்பாரு தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் எப்படி இருப்பாரு தெரியுமா? பாசத்தை எனக்கே கத்து கொடுத்தவன் என் மகன். உன் மனசு வேதனைப்படக்கூடாதுங்கிறதுக்காக விளையாட்டு கூட நான் திட்டினது இல்லையா? விளையாட்டு கூட நான் திட்டினது இல்ல. ஒரு ஈ எறும்புக்கு கூட தீங்கு நினைக்க மாட்டேன் ஏசி. அவனால ஒரு சின்ன வழியை கூட தாங்கிக்க முடியாது. ஆனா இங்க இருக்கிறானே இவனுடைய வாழ்க்கையை அடிதடி வன்முறை ரத்தத்திலேயே நடந்துட்டு இருக்கு. இவன் என் பிள்ளைய இல்ல. ஏசி செத்துட்டாயா? ஏசி செத்துட்டா? சும்மா இருப்பியா? என்னையா ஊர்ல இல்லாத பாசத்தை நீ மட்டும் புள்ள மேல பெருசா காட்டிட்ட. இத பாரியா, அவ உன் வீட்டுல இருந்தானா உனக்கு மட்டும்தான் புள்ள. ஆனா இப்போ எங்க எல்லாருக்கும் புள்ளையா. அவ ஊருக்கு நல்லது செய்யறத பார்த்து பெருமைப்படணும். அதை விட்டுட்டு பெத்த புள்ளைய பார்த்து பொறாமையப்படுறது. அந்த வக்கீலையா சொன்னாரு அதே மாதிரிதான். ஏன் புள்ளையும் இவன் பண்ண பொறுக்கித்தனத்தால இந்த ஊரே எங்களை காரை துப்புச்சு. ஆனா இப்போ என் மகன் மனுஷனா மாறி எங்க கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே உன் புள்ளதான் ஐயா. அப்படிப்பட்ட புள்ளைய போய் நீ எல்லாம் ஒரு அப்பனா. சாகர வரைக்கும் ஆசைப்பட மாட்டேன். இந்த ஊரே அவரை பாராட்டு. ஆனா நீங்க மட்டும் தான் அவர் மேல கேஸ் போட்டு தண்டனை வாங்கி கொடுக்க நினைக்கிறீங்க. இதுக்கு பேரு தான் பாசமா? ஆமா நான் தான் கேஸ் போட்டேன். ஏன் தெரியுமா? இங்க இருக்கிற யாரும் அவன் மேல கேஸ் போட மாட்டாங்க. அவன் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டா அப்புறம் உங்களுக்கு எல்லாம் உதவுறது யாரு? இந்த ஸ்ரீ இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுறான். ஒவ்வொருத்தர் வீட்டு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தேவைப்படுறான். அப்பதானே நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். எல்லாருக்கும் நல்லது செய்யறான் நல்லது செய்யறான்னு அவனை புகழ்றீங்களே, அந்த நல்லதுங்கிறது உங்க சுயநலையா? இவனால உங்க வீடு நல்லா இருக்கணும் அப்படித்தானே? எனக்கு மட்டும் என் வீடு நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்காத. சொல்லுங்கய்யா சொல்லுங்க. நான் தான் மேல கேஸ் போட்டேன், வேற யாரும் போடல. அப்ப என் பிள்ளையோட மனசு என்ன பாடுபட்டிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியல. ஆனா முதல் கேஸ்லயே அந்த பிரச்சனைக்கு எல்லாம் முடிவு கட்டி நிரபராதியா வெளியில கூட்டிட்டு வந்துடலாம்னு நினைச்சியா? இன்னைக்கு அது 30 கேஸ் ஆயிடுச்சு, நாளைக்கு அது 300 கூட ஆகும். இப்படியே போனா ஒரு தீவிரவாதியா கூட ஆகலாம். அந்த வேதனை பெத்த அப்பனுக்கு தயா தெரியும். என் பிள்ளைகிட்ட நடந்துக்கிற விதத்தை பார்த்து எத்தனையோ நாள் என் பொண்டாட்டி என்ன தூக்கி எறிஞ்சு பேசியிருக்கா. அது அவளுக்கு தெரியுமோ இல்லையோ. இந்த ஊரே சீய புகழ்ந்துட்டு இருக்கும் போது எங்க என் பிள்ளைய இழந்துருவனும்னு தினம் தினம் நினைச்சு அழுதுகிட்டு இருந்த ஒரே ஜீவன் நானாதான் இருக்க முடியும். ஐயா ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புறேன். ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசரை நான் அடிக்கிற மாதிரி போட்டு அடிச்சான். அது சம்பந்தமா கலெக்டர்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவ அடிச்சது நல்ல விஷயத்துக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் சீனால ஒருத்தனுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு பேப்பர்ல படிச்சு சந்தோஷப்பட்ட ஒரு கான்ட்ராக்டரோட தகராறு பண்ணான். என் புள்ள நடு ரோட்ல துரத்தி அடிச்சிட்டு இருக்கும் போது வேடிக்கை பார்த்தவங்களாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? என்னதான் ஊருக்கு நன்மை செஞ்சாலும் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாலதான் சாவுக்கிற மாதிரி இவனுக்கு நடு ரோட்லதான் சாவுன்னு சொன்னாங்க ஐயா. ஐயா மனசை தொட்டு சொல்லுங்க, எந்த அப்பனாவது தம் பிள்ளைய பத்தி இப்படி தப்பா பேசினா தாய்க்குவான் ஐயா? சொல்லுங்க. அப்படி என்ன உன் பிள்ளை பெருசா பிரச்சனை பண்ணிட்டா? அவன் நல்லது பண்ணா நீயே சொல்லிட்ட, அப்புறம் ஏன் அவனை புரிஞ்சுக்கல? ஸ்ரீயால தான் இந்த ஊரே நிம்மதியா இருக்கு. இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே ஸ்ரீமாரியால் தான் தேவை. சரதாயா நீ சொல்றத ஒத்துக்கிறேன். இந்த ஊருக்கு ஒரு ஸ்ரீ தேவை, இந்த நாட்டுக்கு ஒரு ஸ்ரீ தேவை. அது ஏன் உன் பிள்ளையா இருக்க கூடாது? என் பிள்ளை மட்டும் தான் கிடைச்சானா?
உங்களுக்கெல்லாம் உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு சுயநலம் இருக்குல்ல, மேக்கு மட்டும் இருக்க கூடாதா? நானும் பொதுநலத்தோட தான் இருந்தேன். எந்த அக்ரகாரத்துல நான் இருந்தனோ அந்த அக்ரகாரத்தினுடைய பொதுநலத்துக்காக என் பிள்ளைய வெளியில அனுப்பிச்சையா? இந்த ஸ்ரீ அன்னைக்கு பிரச்சனையா இருந்ததுனால எல்லாருமா சேர்ந்து அவனை தூக்கி எறிஞ்சாங்க. அதே ஸ்ரீ இன்னைக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டதுனால வெக்கத்தை விட்டுட்டு உதவி கேட்கிறாங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க சுயநலம் தான் முக்கியமா போச்சுல, எனக்கு என் சுயநலம் தான் முக்கியம். எவனுக்காகவும் என் பிள்ளை இழக்க நான் தயாரா இல்லையா? ஒவ்வொரு தடவையும் என் பிள்ளைகிட்ட பசுபதி மேல போட்ட கேச வாபஸ் வாங்கி தகராறு பண்ண, அது பசுபதி மேல உள்ள பயத்தினால இல்ல, என் புள்ள மேல வச்சிருந்த பாசத்தினால. என் பொண்ணை இழந்துட்ட, என் பையனையும் இழக்க நான் தயாரா இல்ல. என்னை விட்டு விலகி போயிடுவானு எனக்கு பயம் வந்துருச்சு. கேக்கு வர வழி தெரியல. எந்த பொண்ணை அவன் உயிருக்குயிரான்னு எதிர்ச்சானோ அந்த பொண்ணை மறந்துடுன்னு அவங்ககிட்ட சத்தியம் வாங்கினேன். அதுக்கப்புறமாவது அவன் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு என்கிட்ட வந்துடுவான்னு நினைச்சேன். அதுலயும் நான் தோத்து போயிட்டேன். அதா இப்ப அவனை கொண்டாந்து நிறுத்திருக்கேன். ஐயா, நான் உள்ள வரும்போது என் மேல சாணத்தை முட்டையை வீசினாங்க, அதுக்காக நான் வருத்தப்படல. ஏன்னா அது என் புள்ள மேல விழுந்த சந்தன மாலை மாதிரி. அப்படி இருந்து என் பிள்ளைக்கு எதிராக நான் ஏன் இதை செஞ்சேன்னா, அவன் வேணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான். இது அவன் தப்புன்னு நினைச்சா என்ன மன்னிச்சிட சொல்லுங்க. இந்த கோர்ட்டுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். அவன் செஞ்சது நல்லதா இருக்கலாம், ஆனா கவர்மெண்ட்டுக்கு எதிராக செஞ்சிருக்கான், அது தப்புதான். அவன் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுத்து என் பிள்ளைய நிரபராதியா, என் பழைய ஸ்ரீயா அனுப்பிச்சு வைங்கயா. ஒரு மாசம் சொல்லுங்க போலாம். இந்த சங்கரையரின் உருக்கமான உள்ள குமரலை கேட்ட பிறகு நானும் ஒரு தந்தை என்ற முறையில் பேச விரும்புகிறேன். உலக வரலாற்றில் எத்தனையோ தலைவர்கள், இவர்களில் அகிம்சாவாதிகளும் உண்டு, தீவிரவாதிகளும் உண்டு. அப்படிப்பட்ட உலக வரலாறுகளின் விதைதான் இந்த ஸ்ரீ. இவர் செய்தது நல்லவைகளாக இருந்தாலும் அவை சட்டத்துக்கு விரோதமாக இருப்பதால் அவருக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற சங்கரையரின் வாதம் நியாயமானது. நம் நாட்டு சுதந்திரத்துக்காக காந்தி தன்னை தியாகம் செய்தார். அவர் வெங்குடுமை சிறையில் வாடி வதங்கும் போது அவரை பெற்றவர்கள் எத்தகைய வேதனை அனுபவித்திருப்பார்கள்? அத்தகைய வேதனைகளின் மொத்த உருவம்தான் இங்கே நிற்கும் இந்த சங்கரையர். இன்னும் ஏன் நமது நாட்டுக்கு காந்தியை போன்ற ஒரு தனி மனிதன் போராட்டம் தேவை என்று நினைக்க வேண்டும்? என்னை பொறுத்தவரை நாட்டுக்கு ஒரு காந்தி என்பதை விட வீட்டுக்கு ஒரு காந்தியை உருவாக்க நினைத்தால் யாருக்கும் தலைவனும் தேவையில்லை, போராட்டமும் தேவைப்படாது. என் வேண்டுகோளை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களோ இல்லையோ, என் மனதில் உள்ள ஆதங்கம் இதுதான். இன்பம் பிறந்திடும் வீடு அருவிகை குதித்தெழும் நதியலை போல் ஒரு குறையில்லை பாடு. வானுக்கும் மண்ணுக்கும் பாசம் எனும் ஒரு கூடு. நான் மறை வேதமும் கைகளை கோர்த்ததை பாடு.